ஏய் உன் தங்கச்சி கல்யாணம் ஆனதும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா எறும்பு வயசாவது இன்னும் உனக்கு கல்யாணம் நடக்கலனா உனக்கு தான் ஏதோ குறைன்னு ஊர்ல பேசிக்குவாங்க எனக்கு மானம் மரியாதை கௌரவம் தான் பெருசு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் தயாரா இரு ஐயா டேய் ஐயா நில்றா கீழ்ஜாதிக்கார பயணி இன்ன அடுப்பங்கற வரைக்கும் போற ஒரு துக்ககரமான செய்திங்க சாவு செய்தியா இருந்தாலும் நீ எங்க நின்னு சொல்றமோ அங்க நின்னு சொல்லு போ வந்துட்டானுங்க பரதேசி பசங்க கொஞ்சம் விட்டா நடுவிட்டு வரைக்கும் போய்டுவாங்க இந்த கடிதாசி எழுதி வச்சிட்டு உங்க மகன் செத்து போயிட்டாரு அப்பா நான் சாகிறது காரணம் நீங்க வெறுக்கிற கீழ் ஜாதியில நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா என்னால என் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுதான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட 3 வருஷமா மறைச்சிட்டேன் உங்களையும் நம்ம ஊரையும் இந்த உறவுகளையும் ஏத்துக்கிட்டு எங்களால வாழ முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க சாமி கிட்ட போறோம் எங்களுக்கு பிறந்த 1 வயசு குழந்தை கீழ் ஜாதி குடும்பத்துல ஒரு குடிசையில வளருது அவனை எங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல முடிஞ்சா நீங்களே அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கப்பா என்னடா என்ன அனுப்பி வைக்க சொல்ற உன் பிள்ளைய நான் வரேன்டா உன்கிட்ட முட்டாப்பாயடா இந்த பாரம்பரிய சொத்தெல்லாம் உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உங்க அத்தை மூலமா எனக்கு வந்துரும் தப்பு கணக்கு போட்டேன் இப்ப புதுசா நீ ஒரு வாரிசு வந்திருக்க வந்து என்னோட கனவுல பூரா மணலி போட்ட அதனால நானும் உன்ன உனக்கு ஆயுசு கட்டிட தினமா வைக்க போலவா பாக்குறேன் எனது பாட்டனார் வழி சொத்துக்களும் எனது சொந்த உழைப்பில் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் எனது ஒரே மகள் லட்சுமிக்கு மட்டுமே சேர வேண்டும் எனது வாரிசாக அவளை மட்டும்தான் கருதுகிறேன் இறந்துவிட்ட எனது மகன் ராம்குமாருக்கு தகாத உறவிலே பிறந்து கீழ்ஜாதி குடும்பத்தில் வளரும் குழந்தை சண்முகத்தை நான் வாரிசாக கருதவில்லை ஆதலால் அந்த குழந்தைக்கு என் சொத்தில் எந்தவித உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நான் சுயநினைவோடு எழுதி வைக்கும் உயில் பத்திரம் இப்படிக்கே குலசேகரன் ரொம்ப நன்றிங்க ஐயா எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொல்லி இந்த பரம்பரை வாரிசுடைய உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க அவர் எனக்கு புண்ணியம் இருக்குல்ல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க கவலையே படாதீங்க கடைசி நேரத்துல உங்க அப்பா மனசு மாறி எல்லா சொத்தையும் ஒன்னும் பையன் பேருக்கே எழுதி வச்சு போன விஷயம் உங்களுக்கே நான் சொல்லித்தானே தெரியும் இதுதான் ஒரிஜினல் உயில் இந்தாங்க என்னடா உளற சொத்து அந்த பையன் பேர்ல எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கு அவன கொல்லணும் அந்த பழைய ஏமால வரணும் அந்த பையன் இந்த வீட்லயே வளர்ந்துங்கறாங்களே அவ வளர்ந்து ஆளாய் கேள்வி கேட்டானே எப்படி ராகப்பா அவன் சொந்தக்காரனை வளர்த்ததானே அவன வேலைக்காரனை வளர்க்கறதா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா என்னதான் வேலைக்காரனால சொந்தக்காரன் இல்லீங்களா அத்தை அத்தைன காலை சுத்திட்டே இருப்பான் அவன் இந்த வீட்ல வேணாங்க ஐயோ இதுக்கு நான் ஒத்துக்கலன்னு போய் சொத்த போற கோயில் கேஜி வச்சுட்டு செத்து போயிரு மிரட்டறாடா ஐயோ அவங்க சொன்னாங்கன்னா செஞ்சிருவாங்க அண்ணன் பையன் மேல அவ்வளவு பாசம் ஆனா சொத்த மட்டும் கோயில் கேஜி வச்சிட்டான்னு வைங்க நீங்க ஆண்டி பண்ணா அதுதான் அதுதான் ஒத்துக்கிட்டேன் அந்த பையன் ஒண்ணும் தெரியாத வேலைக்காரன் அவள வரைக்கும் சரி இல்ல நம்ம யாருன்னு காமிச்சிருவோம் சிறுவாணி ஊத்தல்லோ
நீ குதிரையில வர்ற அழக பார்த்து நானே கண்ணு வச்சிட்டேன்டா. அப்படியே எங்க அண்ணனை பார்த்த மாதிரி இருந்தது. என்னடா கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏத்திட்டு வர சொன்னா இங்க ஏத்திட்ட? நீங்க எங்க தான் இருக்கீங்க? என்ன சொல்ற? அத்தை எங்க ஊர் குடிசையில கீழ் ஜாதியில பிறந்து ஒரு வருஷத்துல அனாதியானவனா. இவ்வளவு வருஷமா நான் உயிரோட இருக்கேனா அது காரணம் நீங்களும் மாமாவும் தான். நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். புரியுதா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தீங்களா முதலாளி, டெய்லி இப்படித்தானுங்க. கை கிடைக்க குதிரையில தானே போறேன். விடாதீங்க, விசாரிங்க. வெளிநாட்டுல திரும்பி வந்ததும் அந்த குதிரை எடுத்து அடிக்கடி ஓட்டுவாங்க. அப்போது முரண்டு பிடி கூடாதுன்னா அதை ஓட்டி பழக்கிறேன். அதை ஓட்டி பழக்கிறது வேலை இல்ல. அதை அப்பப்ப தட்டி கொடுத்து அது போற சாணியை பொறுக்கறதா வேலை. போ. சரிங்க. லட்சுமி, அடுத்த வாரம் நம்ம பொண்ணு ஊர்ல இருந்து வர்றதால அவளுக்கு தேவையான பொருளை மரஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். கார் ரெடியாடா. சரி. மலர்களை போல் தங்கை உறங்க. மாமா ஊருக்கு போயிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலிதான். என்னடா முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத போது என்னமா ஆட்டம் ஆடுறான்னு எத்தனை தடவை போட்டு கொடுத்தேன். நம்பினீங்களா? அங்க பாருங்க. டேய், அவனுக்கு விவரம் புரியாம விளையாட்டு புத்தியா இருக்கதாண்டா நமக்கு நல்லது. நீ கூட போய் விளையாடு.
கபடி 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 எப்படி கபடி 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 நாக்கு ஜெயிச்சோம் அது இறக்குங்கயா என்னமோ தூக்கிட்ட ஆறிங்களே என்னத்த பெருசா ஜெயிச்சிட்டீங்க ஆம்பளைங்க அதுவும் கேரக்டர்ல ஜெயிச்ச பெரிய விஷயமா உங்களுக்கு தில் இருந்தா கபடியில பொம்பளைங்க எங்களை ஜெயிச்சு கட்டுங்க பார்க்கலாம் கபடியில மட்டும் இல்ல எதிலயுமே நான் பொம்பளைங்க போட்டியா நினைக்கிறது இல்ல நான் கேவலம் மகா கேவலம் ஆண் வர்க்கத்துக்கே கேவலம் என்ன கேவலம் என்ன கேவலம் உன் பேர் என்னயா சண்முகம் ரெண்டு பொண்டாட்டி கட்டி சமாளிச்சவனோட பேரை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளோட கபடி விளையாடுறதுக்கு பயப்படுறியா இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல அவ என்ன வம்பு கிழிக்கிறா தெரியுமில்ல கபடி 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 ரொம்ப கட்டாதயா நீ எவ்வளோ போற கபடி 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 எங்களை சொன்னீங்களே இப்ப நீங்க எல்லாரும் அவுட் பாரு இப்ப பாரு என்ன லட்சுமி நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தாலே இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா எங்க பரம்பரை சொத்தை இதுக்குள்ள
எங்க தாத்தா எங்க முப்பாட்டன் எங்க தகப்பன் எல்லாரும் சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. வச்சுதானே பெரிய பெரிய ஜமீன் அரண்மனை எல்லாத்தையும் பிடிச்சோம். ஏ இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையிற காரணமா இருந்ததே இந்த பொட்டிகளுக்கு சொத்து தானே. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா? ஆமாடா மந்தலி டெஸ்ட். நான் பாஸ் பண்ணிட்டேனா டீச்சர்? இனிமேல் தான் பேப்பர் திருத்தணும். சரி சரி அந்த பெட்டியை முன்னாடி வச்சிட்டு நீ போய் படு, நான் பாத்துக்கறேன். கிஸ்க்கு பகல்ல மட்டும் தான் உங்களுக்கு டியூட்டி, நைட்ல நான் பாத்துக்குவேன். லட்சுமியே திடீர் அதிர்ச்சி அடைறீங்க. அதிர்ச்சி இல்லடா சிரிப்பு. லட்சுமி மென்மையா தான சிரிப்பீங்க. இப்ப கேளுடா என் சிரிப்ப. என்னது சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு. நான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. சரி சாமிகளுக்கும் பொழுது போவேணாமா? எங்கள மாதிரி ஏழைகிட்ட தானே என்டர்டைன்மெண்ட். ப்ளே ப்ளே என்கிட்ட தப்பிச்சிருவடி. எவ்வளவு நாள் தாண்டா அஞ்சுக்கும் பத்துக்கு இந்த கோழியை திடுறது? இன்னைக்கு சிக்கிச்சிராவும் பரம்பரை போட்டி கொள்ள பக்கம் எங்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் கம்ப்ளைண்ட் ஓட விட்டானே. மாப்பிள்ளை யாருமே காணும். எந்த மாப்பிளை கூப்பிடுங்க? ஒன்னதாங்க மாப்பிள்ளை. நான் உனக்கு அத்தைனா என் பொண்ணு உனக்கு முறை தானே? ஆமா. முறை பொண்ணை கட்டிக்கிட்ட நீ எனக்கு மாப்பிள்ளை தானே? யார் நானு? ஆமா. உங்க பொண்ணை கட்டிக்க போறேன். ஆமா. உங்களுக்கு மாப்பிள்ளை? ஆமாடா. ஆள போங்க. மாமா ஊருக்கு போயிருக்கும் போது நாங்க தான் விளையாடுவோம்னா நீங்களும் விளையாடுறீங்க. ஐயோ விளையாட்டு இல்லடா உண்மையதான் சொல்றேன். சரி யார்கிட்ட சொன்னீங்களா? உங்க பொண்ணுகிட்ட சொன்னீங்களா? சொல்லணுமா? சின்ன வயசுல இருந்தே அவ உன் மேல உயிரா தானே இருப்பா. சரி மாமாட்ட சொன்னீங்களா? அவர் ஒத்துக்குவாரா? அவர்கிட்ட எப்ப சொல்லணும் எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா உன் முறை பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு பாக்கணும்ல? பாக்கலாமே. அவ வெளிநாட்டுல ஒரு விசேஷத்துல கலந்துகிட்டாலாம், அதை அனுப்பி இருக்கிறான் டிவில போட்டு பாரு. இதுல யார் வரப்போறது தெரியுமா? நம்ம சின்னம்மா, நம்ம முதலோட பொண்ணு. அதாவது நம்ம சண்முகம் கட்டிக்கு போற பொண்டாட்டி. அப்படின்னு பாபா கிட்ட வா. சிப்பா சண்முகம் கட்டிக்கு போற பொண்ண கிட்ட வந்து பாக்கணுமா? இங்க இருந்தே தெரியுது. வாங்க சின்னையா, உட்காருங்க சின்னையா. போட்டுங்களா? நம்ம சின்னம்மா கட்டிக்கு போறாருல, அப்ப நமக்கு எல்லாம் சின்னையா தானே? டிவி போட்டுங்களா? அடேங்கப்பா சவுண்ட் எல்லாம் பெருசா இருக்குது. பந்தாவாக்கு இருக்க வேண்டியதா? ரொம்ப ஆடுது. கைய ஆட்டாதீங்க. சின்னம்மா எப்ப வருவாங்க? வரும்போது வருவாங்க. நம்ம சின்னம்மா, நம்ம சின்னம்மா கண்டிக்கு போற பொண்ணா சொல்றாங்க. எப்படி? ஐயோ ஒசரத்தை பாரு, நம்ம சமூகத்துக்கு பொருத்தமான ஜோடி இவங்க தான். சின்னம்மாவோட நேரத்தை கவனிச்சியா? சும்மா எலுமிச்சம்பழ நேரா சண்முகா, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குதுப்போ. என்ன உடப்பா உடனே இதுதான் உட. இங்க இங்க நமக்கே பொறாமையா இருக்குடி. என்ன உடம்புடி பியூட்டிஃபுல்.
Thank you.
முன்னாடி வாகவே சைக்கல பின்னாடி பார்த்து அசந்து நிக்கிறே என்னடா டேஸ்ட் உனக்கு இறங்கடா ஐயா அதே மச்சான் இங்க வாமா நீ வடிவே வேறல்ல வடிவு அத தாம சொல்ல வந்த நீ வடிவுடா என்ற தங்கச்சி அட்ரா சக்க இத வச்சு பொட்டி சிக்கிற வரைக்கும் இங்க தங்கிடலாம் போல இருக்க மறந்துட்டியா கண்ணு உனக்கு மூணு வயசா இருக்கும்போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயில் கூட்டி போன நீ வந்து கம்மர் கட்டு கேட்ட நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட அப்ப காணாம போனவ இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா அம்மா அம்மா என்ற தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கா அவளும் இங்கேயே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா என்ன யோசிக்கிறீங்க தண்ட கர்மான்னு இதுவே இருந்துட்டு போட்டுமா என்ன சண்முகம் இருந்துட்டு போட்டதா சரி அப்பா போறாங்கல அதான் செருப்பாலடிப்பை ஏய் சண்முகம் அட்டி செருப்பால ஏய் ப்ரூவ் பண்ணிட்டேனே அவங்க பொண்ணு வந்து வச்சிட்டேனே அம்மா இது என்ன மெட்ராஸ் நடந்துயா ஓ ஐஷத்துக்கு நடு ரோட்ல குறுக்க வர இதே கிராமம் ஒரே ஏத்து தான் டேய் அந்த மெட்ராஸ் போனிலடா பார்த்தாலே தெரியல அம்மாடி நீ இந்த ஊர் தானே உன் பேர் என்னடா கண்ணே என்ன தலைவா ஒழுங்கு காட்டுதே ஏதோ ஒன்னு காட்டுது இல்ல நம்ம மூவ் பண்ணலாம் போடா அதானே குறுக்க போச்சு வாங்கி கட்டிட்டோம் குட்டி சூப்பர்டா நான் அடுபடிய சொன்னேன் என்ன கலர் வெள்ளை கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா ஆட்டுக்குட்டிய சொன்னேன் அவள யார அந்த டிரெஸ் போட்டு வரச்சனது நல்லா கேக்கட்டும் அப்பதான் உரைக்கும் புதுசா இருந்தால ஏழாசாதான் இருக்கு எவ்வளவுமா இது விக்கிறது இல்ல அப்படி சொன்ன எப்படி நாங்க வாங்க ஆசைப்படுறோம்ல ஆமாமா வாங்க தான் போறீங்க டேய் வண்டி எடுத்துக்கடா வாங்கிட்டு போயிடலாம் ஆட்டுக்குட்டிய மாடி நில்ல எவ்வளவு வெயிட் நான் தாங்குவேன் ஏய் ஏண்டி நடிச்ச நான் உன்னைய தொட்டேன் ஆட்டுக்குட்டிய தான தொட்டேன் என்ன தொட்டிருந்தாலும் ஏதோ ஒரு தடவை மன்னிச்சிருப்பேன் ஆனா ஆட்டுக்குட்டிய தொட்ட பாரு அத அடிச்ச ஓ இந்த குட்டி மேல இந்த குட்டிக்கு அவ்வளவு பாசமா எனக்கு இல்ல எங்க எஜமானி அம்மாவுக்கு Thank you.
பத்து பேர் அடிக்கிறவங்க நம்ம ஊர்ல எவனடா வலு இருக்கு? ஊருக்குள்ள எவனும் கிடையாதுங்க, ஆனா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கானே. யார் அவன்? அட அடிச்சதே சண்முகம் தாங்க. சொல்லுங்க. சண்முகமா? எங்க இருக்க அவன்? வெளியில வேலை செய்யாம பாவலா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏய் சண்முகம், ஏன்டா ஊர் ரொம்ப வலைக்கு வந்துட்டு இருக்க? பக்கத்தூர் நம்ம ஊருக்கு வெட்டுக்கு நடக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்ல? ஒண்ணுல உனக்கு எப்புறம் தைரியம் வந்தது? எல்லாரும் போட்டு இந்த அடிச்சிருக்க? அது வந்து அத்தையோட ஆட்டுக்குட்டி தூக்கி மரத்துல அடிச்சாங்க. அதான் அத்தையோட ஆட்டுக்குட்டி அடிச்சா உனக்கு கோவம் வந்துருமா? அத்தை அடிச்சா என்ன பண்ணுவ? கேக்குறேன்ல, என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? டேய் சொல்ற, என்ன பண்ணுவ? வாயத்துல இருந்து பேசுறா. உங்க அத்தை அடிச்சா என்ன பண்ண சொல்லு? எல்லாம் வெட்டி போட்டுருவியா? உனக்கு எப்புறம் அவ்வளவு தைரியம் வந்தது? உன் அத்தை அடிச்சா என்ன பண்ணுவ? அச்சாடியவே ரெண்டு துண்டாக்கிட்டா. அப்பா சூப்பர் பாட்டு. என்ன இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் வெளிநாட்டுக்கார மாதிரி ஜம்முன்னு வந்து நிக்கிற? அது ஊர்ல இருந்து என் மரப்பொண்ணு வருது இல்ல, அது வெளிநாட்டு டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைலா வரும். நீங்க வெளிநாட்டு நீ பழச மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதாம்மா நீ கண்ணம்மான்னு வச்ச பேரை கூட நான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நல்லா மெயின்டைன் பண்றம்மா. அதுக்காக தான் உன் நாட்டு பொறுத்துல இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க அமிச்ச. நீ ஏன்டி பாத்துட்டு இருக்க சுத்த? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா உன்னை சந்தோஷப்படுத்ததான் புடவை கட்டிக்கிட்டேன். ஆனா அப்பாவையும் சந்தோஷப்படுத்தணும்ல, அதுக்காக வேற ட்ரெஸ் போட்டு வர போறியா? கரெக்ட். ஹவ் இஸ் தட்? இத இத தான் எதிர்பார்த்த. இன்னங்க இப்படி வருதே? ஏண்டா இப்படி வர கூடாது, அப்படி வர கூடாதுன்னா பின்ன இப்படி தான் வரணும். எப்படி 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 இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. உனக்கு கேட்க கூடாது. அப்ப நீ சொல்லுப்பா. என்ன ஸ்டைல் அந்த டிரஸ் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாரு. ஒரு மனசு இப்படி புத்தி மாறி மாறி பேசவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புடவையில தான் நல்லா இருக்காங்கன்னு நீ தானே சொன்ன. ஆடச்சே, இந்த டிரஸ்ல மட்டும் இல்ல, அவங்க எல்லா டிரஸ்லயும் நல்லா தான் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படி மீனி மீனி இருப்பாங்க. ரொம்ப ஓவரா இருக்கு. வேண்டாடா சார், வேண்டாயா, வேண்டா. Are you happy? காபியா, ஹார்லிக்ஸ், போன்விட்டா எல்லாம் ரெடி, வாடகன்னு சாப்பிடலாம் வா. அச்சுச்சுச்சுச்சுச்சுச்சோ, என்ன கோவமா? சரி 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 சரி, கோவமா சின்ன பிள்ளைய தங்கச்சி வெளிநாட்டு இருந்து வர்றாமா, கட்டிப்பிடிச்சத பிடிக்கும். என்னது ஒரே பேட் ஸ்மெல் இருக்கு? நீ ஊருக்கு போகும்போது 3 வருஷம் முன்னாடி அடிச்ச அதே ஸ்மெல் தானே? ஆமா. அன்னைக்கு குளிச்சது தானே, அதுக்கு அப்புறம் எவன் குளிச்சான்? உங்க கிட்ட அதே ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து வருதுங்கமா. சரி சரி, எல்லாருக்கும் சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டில் எல்லாம் வண்டியில இருக்கு, எடுத்து கொடுத்துருங்க. என்ன எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனங்க? இதெல்லாம் பிறவி நாத்தம், பிணாயில் ஊத்திக்கிறதுனா தான் போவோம். அங்க மட்டும் என்னமா வாழுது, அங்க இருக்கிறதா எங்க இருக்கு? மோராலி அம்மாட்ட பேச வந்தா வேலைய தர யாகிட்ட வப்பறீங்க? என்னடி வாய் பேசிட்டு நீ? பாடி பாடி விளக்க பாரு. என்னடி பேசுறீங்க? சிறப்பா இருக்கு. ஐயோ தங்கச்சி, வேணாம் வேணாம், அந்த ஒரு கிட்ட வெச்சு வா. அந்த ஒரு பாத வாயை கிட்ட பேசி வாங்க. ஹலோ எம், ஹவ் ஆர் யூ? ரொம்ப இழுக்காத. ஏய் சக்கு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா வா. இல்ல அக்கா. வா அக்கா, வா. ரெடியா? வேண்டாம். என்ன மறந்துட்டியா? இல்ல. அப்ப ரெடி. 1 2
நான் ஜெயிச்சேன் கரெக்ட்டுங்க நீங்க தான் ஜெயிச்சீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க தான் ஜெயிப்பீங்க சண்முகம் ஆமா ஏம் இப்பலாம் நான் பான் ஷீட் போட ஆரம்பிச்சிட்ட அது நீங்க வரீங்கன்னு அத்தை வாங்கி கொடுத்தாங்க சும்மா சொல்ல கூடாது ரொம்ப ஹேண்டமா இருக்கே ஏம் அதனது புதுசா ஏம் ஏம்னா ஏஎம் மாமான்னு அர்த்தம் என்ன சண்முகம் கண்ணுக்கு தடவுற வலிக்குதா இல்ல சுகமா இருக்குது பாப்பா 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 எப்படி தான் அந்த பொம்பளைய இவ்வளவு டைட்டா போட்டுக்கிட்டு அழகுக்குள்ள தெரியலப்பா எத்தனை ஐட்டம் பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா ஏய் கொலுசே கொலுசே காலு கொலுசே உள்ள யாரு எவன்டா பொம்பளைய குளிக்க இடத்துல ஏறி வர மேல ஏறி வரக்க மாட்டேன் வடிவுதானே ஆமா ஏ இன்ன உள்ள இருந்து புகையா வருது அது அடிவவர் ஏறி ரா கட்டில போறவன அதே நான் இங்க வந்து கேக்குறேன் வடிவுக்கு எப்பவுமே தமாஸ் தான் சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கறேன் இரு வரே இவே வேற நம்ம பின்னால தெருநாய் மாதிரி அலையறானே இவனை நம்பி இந்த வீட்ல ஒரு இடத்துல நிம்மதியா படுக்க முடியலடா சாமி ஐயோ ஐயோ பொம்பள புள்ள தனியா இருக்கும்போது என்ன அவள பாக்குற பிஞ்சிரம் வடிவே நீ குளிக்கும்போது உன் முதுக பார்த்தனே முழுசா பாக்கலையே அத முடியாம போச்சு பாத்துதா செத்துறப்படா நீ உன்னை விட்டு நான் தனியா சாவுனா இந்தா கோல்ஸ் இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதுல ஒரு ராதா மாதிரி நீ ஆண்ணோ அதல வர ஹீரோ மாதிரி நான் பண்ணோம் இந்த ரெண்டுல ஒன்னு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும் நம்ம காதலாம் அழியற காதலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது ஒரங்க கரகன வாயில குத்து போடுவான் நீ வாடி ய சக்காலத்தி யார் நான் இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வெச்சியோ அண்ணில இருந்து இந்த மருந்த புத்தி கட்டி போய் ஓபன் அடியா சுத்திட்டு இருக்கறாண்டி உன்னைல செறுப்பால அடிக்கு அடி பா அடி படி இங்க பாரு வார்த்தை அழுந்து போச்சு அப்புறம் என் மருமகத்தை காட்னே நாசி ஆயிருவனி என்னடி வா மருமகன் ஏய் ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கற யால மயக்க பாக்குறியாடி உன்னை கொல்லடி அடி பாவி என்னைய வாடி அடிக்குறே டேய் என்னடி அடி கை நீட்டி அடிச்சா அப்பறந்தே டவுட் நான் அவளுக்கு காட்டி சொன்னியா நான் நிஜமாவே பொம்பள நான் இந்த வீட்ல இருந்தவ எல்லாரும் என்கிட்ட வம்புடுறீங்க நான் எங்கயாச்சும் எப்படியாச்சும் போய் துளிறேன் தங்கச்சி போறதுனா போக வேண்டியதுனா எதுக்கு நின்ன இடத்துலயே போட் ஓட்டிட்டு இருக்க போட் ஓட்டலையா அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசுல தங்கச்சிக்கு சொந்த சொந்த ரத்தம் அட ஏனே நீ வேற உயிர் வாங்குற கொளுத்து குத்தி வரதே அந்த ரத்தம் அது லூசு மாதிரி நான் போறேன் நான் இல்ல இது பார் என் பரம்பரை போட்டி இதுல நான் பண்ணாட முஞ்சி உம் முஞ்சி ஒரே மாதிரி இருக்கு ஏற்கனவே சொல்லிருந்தேன் இல்லையா வரதியா உன் மூஞ்சி வச்சுட்டு அவனை பிடிக்கணும் போகல கூட்டு போடா ஏன் சத்தம் போடுறா நீ வா கூட்டு போடா வெளிய போற காத்துக்கு பட்டற போகுது டேய் இந்த ஜாக்கெட்டோட வெளியில கூட்டு போடா நாய் கடிச்சு போடா போடா ஏமா அவளை இவன் லவ் பண்ணானா என்னடா டேஸ்ட் உனக்கு ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபி லவ் பண்ண தோனலையா ஹாய் ஏம் என்னம்மா உனக்கு ஜீப் ஓட்ட தெரியுமா ஓ தெரியும் லட்சணமா இந்த ஊரை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜாலியா போயிட்டு வரலாம் வா ஜாலியா தானே ஓ போயிட்டு வரலாம் சின்னம்மா என்ன ஏன் இது சின்னம்மா சின்னம்மா பேரை சொல்லி கூப்பிடு சின்னம்மாக்கு கண்ணம்மா எவ்வளவோ பெட்டர் உங்க பேரை சொல்லி எப்படிங்க கூப்பிட முடியும் ஏ அது எனக்கு ரொம்ப கஷ்டங்க என்ன கஷ்டம் சின்னம்மாக்கும் கண்ணம்மாக்கும் ஒரே எழுத்து தானே வேற அண்ணா என் தலை எழுத்து வேற ஆச்சுங்களே அப்ப உனக்கு ஈஸியா வரணும்னா ஒன்னு பண்ணு மா கண்ணம் மா கண்ணம்னு சொல்லு மா கண்ணம் ஓ உங்க கண்ணத்தை சொல்றீங்களா ஆமா மா கண்ணம் ஃபாஸ்டா சொல்லிட்டேரு மா கண்ணம் மா கண்ணம் மா கண்ணம் மா கண்ணம் மா கண்ணம் ஐயோ கண்ணமான உங்க பேர் வந்துருச்சுங்களா அதுதான் ஈஸி வா போலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டேய் வரது கொண்ட புள்ளலா கட்டி வை சின்னமா 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 நீ எப்படி இந்த பக்கம் வந்த குதிச்சு வந்த என்ன டபுள் ஆக்டா யோ நாலு ஆக்ட் சும்மாரியா சின்னமா சின்னமா நானும் வரேன் சின்னமா உங்களோட ஊர் சுத்தி எவ்வளவு நாள் ஆச்சு அட சை நீ எதுக்கு நாங்க அப்படியே ஜாலியா சுத்திட்டு வரலாம் இருக்கோம் தெரியும் அத வரேன் சின்னமா நீ வரணுமா ஆமா ஆமா அப்ப வா ரெடி ரெடி நான் எல்லத்துக்கும் ரெடி வாங்க ரெடி 1 2 இப்போ நீ என்ன ஜெயிக்க சொல்லுமா இப்போ மட்டும் இல்ல எப்போ வேணாதா ஓகே வா டடா என்ன பாக்குற வந்து வண்டி ஏடிய சண்முகம் ஏய் அந்த கோவில் கிட்ட நிக்கு இங்கலாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா
சின்ன வயசுல அம்மா கூட வந்ததுதான் நான் போய் வீடியோ எடுத்துட்டு வரேன் இந்த என்னையா இது அம்மா மலமல சூர் சொற்பளம் போட்டு போக கூடாது விட்டுட்டு போ இங்க வா என்ன இங்க வாயா என்னம்மா இனி போய் படம் எடுத்துட்டு இருக்க நீ சும்மாடா வெக்கப்படாத நில்லியா சண்முகம் சண்முகம் நாம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ஓ எடுத்துக்கலாமே நீ தனியா எடுத்துக்க நான் கூட எடுத்துக்கறேன் யோ சண்முகம் ஏய் சும்மா இரு இதுதா சும்மா இருடி அப்பா இதுக்குதா உன்ன அத்தனை தடவை பேர் சொல்லி கூப்பிட்டேன் ஒழுங்க நில்லியா தெரியா கொஞ்ச நேரம் நில்லியா டான்ஸ் ஆடிட்டே இருக்கியே சீக்கிரம் நடமா கால் சுடுது என்னது கால் சுடுதுன்னே அதான் அதனாலதான் உன இங்க நிக்க சொன்னேன் காட்லயும் மேட்லயும் நடந்து காப்பு காச்சி போன உனக்கே 12 மணி வெயில்ல செருப்பு இல்லாம நிக்க முடியலையே அப்ப பெட்ரூம்க்கும் பாத்ரூம்க்கே செருப்பு போட்டு போறேன் எனக்கு எப்படி இருக்கும் ஆமா மலமேல பீடி பிடிக்கலாமா யோ இங்க வாயா அச்சிமா இப்ப சொல்லு மலமேல ஷூ போட்டு போலாமா நீங்க ஷூ ஓடியும் போலாம் இல்ல அந்த ஜீப்ப மலமேல ஓட்டிக்கிட்டு போலாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் ஐயோ செருப்பு போட்டு போறேன் ஏ போட்டுடா என்ன சாமி இருக்கிற இடத்துல யாராச்சும் செருப்பு போட்டுட்டு போவாளா சுவாமி இருக்கிற இடத்துல யாராவது வெத்தல பாக்க போட்டு கொதப்பி இப்படி துப்புவாளா அது சாமி அங்கன்ன இருக்கு நான் என்ன சன்னிதானத்திலேயே துப்பினே நான் மட்டும் என்ன சன்னிதானத்துக்குள்ளேயே செருப்பு போட்டு நடந்தேன் மத்தவா ஏச்சி மெதிச்சு நடக்கிறத விட செருப்பு மெதிச்சு நடந்தா ஒரு தப்பும் இல்ல சுவாமி ஒன்னு கோச்சிக்க மாட்டார் போங்கோ ஏன் ஓடுறேன் கால் சுடர்தா ஆமாமா சரி ஓடுங்கோ ஒண்ணுல இதுல என் பேர் போட்டுருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேன்டா கொஞ்சம் படி சொல்லுங்க இதுல உன் பேர் போலியே மிஸ்டர் சண்முகம்னு போட்டுருக்கு அதான் என் பேர் இத மாஸ்டர் வர போட்டுருக்கறங்களா அத நான் கவனிக்கல பாத்தியா எப்படி மாஸ்டர்லாம் போட்டு என் பேரை மரியாதையா போட்டுருக்காங்க என்ன இது கூழங்கள்ல தூக்கி தூக்கி போட்டு விளையாடுற இதோட வேலை என்னன்னு தெரியுமா அதானே எப்படி தெரியும் உன் படிச்சிருக்கனோ இல்ல பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கோம் உன்ன நான் சும்மா தானே பாத்துக்க சொன்னேன் யார் இதெல்லாம் ஆன் பண்ண சொன்னா ரிப்பேர் ஆச்சுன்னு நீயே வாங்கி கொடுப்ப போ போய் வண்டி எடு ஊர்ல இல்லாத பிள்ளையும் புட்டி ஆமா ஊர்ல இல்லாதான் அதுக்குன்னா இப்படியா திட்டுறது சரி வந்துட்டானுங்க கும்பல கூப்பிட்டு பெரிய ராஜ பரம்பரை இவனுங்க என்னம்மா பாக்குற நான் என்ன புதுசாவா தண்ணி அடிக்கிறேன் தினம் தானே தண்ணி அடிக்கிறேன் எப்பவும் நாட்டு சரக்கு அடிப்பேன் இன்னைக்கு வெளிநாட்டு சரக்கு அடிக்கிறேன் எங்கிட்ட இருக்குது நான் அடிக்கிறேன் இவனுக்கு என்ன யாருக்கு அதான் பொண்ணு பார்க்க வந்தானே அந்த நாய்க்கு கல்யாணம் செஞ்சு கச்சேரி வச்சு கட்லு பீர்வா வெள்ளி சாமானுங்க எவர் சில்வர் சாமானுங்க அத்தனைக்கு சீதனமா கொடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு ரெண்டு பெட்ரூமோட ஒரு பங்களாவும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த நாய்களுக்கு கார் வேணுமா கார் ஐயோ என்ன ஐயோ அது கூட அவனுக்கு வாங்கி வந்தானுங்களா வளராதப்பா வளரலமா குமர நீ தாய் இல்லாத பொண்ணு உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் நீ கவலைப்படாதமா நான் கவலைப்படுறது இருக்கட்டும் நீங்க பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களே அது முதல்ல நிறுத்துங்க இருக்கிறது ஓட்டு வீடு அதுவும் வாடகை செய்யறது வீட்டு வேலை வர வர தண்ணி அடிச்சுட்டு நீங்க மட்டும் இல்ல உங்க நினைப்பு கூட மிதக்குது நமக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி ஆசையெல்லாம் ஏதோ ஆண்டவன் கொடுத்தது வச்சு நம்ம சந்தோஷம் நல்லா கேட்டுக உன் முகத்தை பார்த்து நீயே கேட்டுக்க வேண்டிய கேள்விதான் இது இத பாருமா கண்ணு நமக்கு எதுக்குமா இந்த பெரிய இடத்து சமாச்சாரம் இல்ல ஏதோ ஆண்டவன் கொடுத்தது வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இதை நான் உங்ககிட்ட நேரடியா சொன்ன சண்டைக்கு வருவேன் அதனாலதான் தண்ணி அடிச்ச மாதிரி சொன்னேன் இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்கிற கபடி கபடி எல்லாம் விளையாண்டு புரிஞ்சுக்கிட்டா சரி இன்னைக்கு வேணா உனக்கு சண்முகம் வேலைக்காரனோட வேலைக்காரனா சரிசமமா தெரியலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவன் பெரிய இடத்த மாப்பிள்ளையாக போறவன் அவன் மேல இருக்குமா நீ ஆசைப்படுற பாத்தியா அவங்கள பத்தி பேசின உன்ன கையில குத்திட்ட
அங்க போய் வாழ்க்கை படணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் வாழ்க்கையே பொத்தலா போயிருமா சட்டத்தை கீழே விட்டுறாதம்மா அது ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்புல சேர்த்தது யப்பா இந்த டோப்பாவை போட்டுவிட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் இந்த வீட்டில் நடக்காது எப்படியாச்சும் ஓடிட வேண்டிதான் எல்லாம் தூங்கிட்டாளுங்களா நீ நானும் ஓடிலாமா அடி செருப்பாலா பண்ணா பண்ணி போயில அடே வாடி சக்லாத்தி மாம சக்லாத்தி நைட்ல நூறு விடலாம் பாக்குறியாடி ஓடி போற எண்ணமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறே மிதி அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு நஞ்சு சொல்லிட்டாமா मरदाणी मरते अरे आना उल ஏய் வடிவே அம்மா பூவை தானி மாத்தி வைக்க சொன்னே அத தாமா கசங்காம மாத்திட்டு இருக்கேன் ம் சின்னம்மா என்னம்மா ஒண்ணே இல்ல எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு யார் வராங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களே அது 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 வரும்போது பாத்துக்க செந்து அம்மா நான் போய் குளிச்சு வரதுக்குள்ள இந்த ஃபிஷ் டேங்க்ல தண்ணி எல்லாம் மாத்திடு சரிம்மா செந்து அம்மா யாமா அடிச்சிங்க வடிச்சா எப்படி அடிப்பல்ல ஆமா இப்போ அடிச்சா வடிக்க மாட்டே பாரு அத வந்தாச்சு வந்தாச்சு இறங்குங்க இதா வீடு வீடே பெருக புடிச்சிருக்கா பியூட்டிஃபுல் ஆமா வெளிநாட்டுல படிச்ச உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் இது அத்த உங்களுக்கு தான் உங்க வருங்கால மாமியார் வணக்கம்மா நீ அப்படியே பாத்து நின்னுட்டு இருக்கீங்க வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க முடியா நீங்க வாங்க இதான் சக்கு வாங்க அத்த வடிவே சின்னமாங்க குளிக்க போயிருக்காங்க குளிக்க போயிருக்காங்களா இப்போ வந்துருவாங்க நீங்க வாங்க 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 இப்டி உட்காருங்க 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 இவர்தான் மாமா ஓ டேய் எனக்கு இல்ல இவருக்கு உங்க வருங்கால மாமனார் கூப்பிட்டுங்க ஹலோ என்னடா வளர்ற ஐயா இவர்தான் உங்க பொண்ண கட்டிக்கு போறவர் இந்த வீட்டு மாப்ள உங்க பொண்ணு இவரோ வெளிநாட்டுல ஒரே காலேஜ்ல படிச்சு பழகி இருக்காங்க நல்ல வசதியா ஓ அட்ரஸ் தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தாரு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் வரவள்ள எல்லி எல்லாம் வெட்டி கொடுத்தாட்ட எல்லி வெட்டி கொடுத்ததுக்கு கூலி தரேனாரு நான் வாணானிட்ட கூலிக்கு பதிலா தான் இந்த கூலி கிளாஸ் கொடுத்தாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா உள்ள வா நீங்க உட்காருங்க ஓ ஷூர் நைஸ் டு மீட் யூ சார் ஐ அம் ராஜா நீங்க இதே ஊர் தானே நோ ஐ அம் ஃப்ரம் மெட்ராஸ் அங்கிள் அங்கிள் யுவர் ஹவுஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல் என்னடா பைத்தியக்கார உனக்கு மூளைகள கலங்கி போச்சா என்ன இல்லையே நான் என் பொண்ண உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீயே வேற மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்க அதான் அதான் விதிங்கறது நான் உன நினைச்சா ஆனா வேற தான் ஏறி வப்பா அது படி தான் நடக்கும் நீங்க அன்னைக்கு மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்தா நான் பின்னாடி தான் திரும்பி பார்த்தேன் ஆனா அந்த மாப்பிள்ளை ரொம்ப பின்னாடி வந்திருக்கார் சோ தட் இட் வாஸ் டிலேட் a little bit you see எங்க எங்க போறீங்க பொண்ண திட்ட போறீங்களா இப்போ திட்ட என்ன போறோம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கறாரு முடி பண்ணிட்டாங்க அத உங்களுக்கு மாமாக்கும் தெரியாம வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணிக்காம இங்க வந்து உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி ஆசை பட்டுறாங்கல அத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க நான் என் மனசுல என்னல்ல நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நீங்க என்ன நினைச்சிருக்கலாம் ஆனா கட்டிக்கு போற மனசு என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல டேய் உனக்கு தான்டா எல்லா உரிமையும் அத என்னத்த எனக்கு போயினே நான் உங்க பொண்ணு கீடா அங்க பாருங்க அங்க பாருங்க தட்ஸ் வை யூ நோ லைக் ஐ கேம் 1 வீக் இன் அட்வான்ஸ் அவர் கலர் என்ன ஏன் கலர் என்ன அவர் அழகு என்ன ஏன் அழகு என்ன அவர் வசதி என்ன ஏன் வசதி என்ன அவர் படிப்பு என்ன ஏன் படிப்பு என்ன ஏன் படிப்பு என்ன எனக்கு தான் சுத்தமா கிடையாது சரி என்ன பண்ணுங்க அங்க பாருங்க அங்க பாருங்க மாமா எப்படி இங்கிலீஷ் தெரியாம தடுமாறிட்டு இருக்காரு பாருங்க டேய் டேய் மாப்ள குடிக்கதா கொண்டு வாங்க ஆ இத கொண்டு வந்துட்டேன் அத்தை தான் விட மாட்டேன்றாங்க ம் இத பாருங்க அத்தை
எனக்கு நீங்களும் ஒண்ணுதான், உங்க பொண்ணு ஒண்ணுதான். அது கண்ணுக்கலனா கூட என் மனசு தாங்காது. அத திட்டிக்கிட்டு வச்சிட்டீங்க அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். வேணாம், எங்க போறது? இங்க இருந்துட்டு உங்க பேச மாட்டேன், புரியுதா? இல்ல ஏன் நடிக்கிற? நீ வெளியில கலக்கலன்னு பேசினாலும் உன் கண்ணு கலங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்ணாடி கழட்ட கழட்டியா? கலங்கி இருக்குதோ? கண்ணு கலங்காட்டியும் உன் மனசு கலங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கழட்டி காட்ட முடியாது. டேய் குடி தட்டுவாய். சொத்துன்னு பார்த்தா அந்த ஊர்ல பாதி நம்மளுக்கு. ஏய் ஓகே. ஹாய் ராஜா. When did you come? Hi, just now. அப்பா, என்ன என்ன சும்மா தடுமாறுறீங்க? இவர்தான் மாப்பிள்ளைன்னு எல்லாரத்தையும் சொல்லிட்டேன். நீங்க கூட்டி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பச்சைக்கல மோதிரம் வந்திருக்கீங்க இல்லையா? எனக்கு ஆரஞ்சு. நம்ம சின்னையை விட இந்த மாப்பிள்ளை அழகா. சினிமா நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க. சினிமா மாப்பிள்ளை என்னமா இங்கிலீஷ் பேசுறாரு தெரியுமா? டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன கல்யாணம் போட்டு அதுக்குள்ள வைக்கமா? நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க. உங்களுக்கு மஞ்சள் கலர் மங்களகரமான விஷயம் இல்லையா? தேங்க்ஸ் ஐயம். நான் எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீ யாருக்கும் கோவம் வராம நாசுக்கா போட்டு உடைச்சிட்டேன். ஒண்ணும் உடைக்கல. அதான் ஏற்கனவே அடிச்சிட்டீங்களா? என்ன கேள்வி? நான் விரும்பினவன் நீ அந்த வீட்டுக்கு முதலாளி ஆக வேண்டியது. இன்னும் வேலைக்கார மாதிரி முழிக்கிறிய. அட நீ ஒண்ணு அத்தனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க, சந்தோஷப்பட்டேன். அவங்க பொண்ணு கட்டிக்கணும்னு சொன்னாங்க. சரி தானா பெரிய இடம் வருதுன்னு கனவு கண்டா. எனக்கு அப்பவே தெரியும் அது வெறும் கனவு தான். நான் யாரையும் மனசார விரும்பல. அதுக்கெல்லாம் எனக்கு எந்த நேரம்? தலைக்கு மேல வேலை இருக்குது. என்ன போல பாட்டாளி வர்க்கத்துக்கு நம்ம ஜாதியிலே நம்ம போல வேலைக்காரங்க எவ்வளவு பொண்ணு இருக்குது. அதுல அத்தை பார்த்து ஒரு பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா கட்டிக்கு போறேன். என்ன நிக்கிற கிளம்பு. யாருக்கு தெரியும் நான் சொன்ன அந்த வேலைக்கார பொண்ணு நீயா கூட இருக்கலாம்.
கிச்சு சத்தம் என்னை தானே கிச்சு கிச்சு மூட்ட சொக்கி போவேன் காதல் கடல் தானே இது காதல் கடல் தானே உதடாலே மறுத்தாலும் உள்ளூர் அரசுக்கேனே காதல் பெண் அழகா கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன் என் காதல் கல்வெட்டில் நம் பேர் செதுக்குவேன் அந்த வெண்ணிலாவிலே உந்தன் படத்தையே புத்தி விட்டு வந்து நீ கை காமிச்சத பார்த்தா பாதி ஊர் உங்களுக்கு தான் போல இருக்கு பாதி என்ன முக்காவாசி ஊர் எங்க அம்மாவது தான் எங்க அம்மாவது தான் அப்புறம் எல்லாம் எனக்கு தானே நான் தான் எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு அப்ப உங்க அப்பாவுக்கு ஏய் என்ன விளையாடுறியா இல்ல ஒரு கிராமத்துல ஒரு ஸ்விமிங் பூலோட இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு உங்க அப்பா அதான் சோக்காளியா இருப்பாரோன்னு ஒரு டவுட் இதுதான் வேணாங்குது நானும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் வெளியில தான் மாடர்னா இருப்பேன் உள்ள கிராமம் தான் மக்கள் என்ன கணமானே ஃபாரின்ல தான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்டா இங்க இப்படி பிரேக் போட்டுக்கிட்டே எப்படி இது பாருமா எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன் டீசன்சி தான் இன்னும் கொஞ்ச நாள் தானே உன் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க என் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க ஐயோ நான் இங்க முன்னாடி வந்தது காரணமே உன் கூட கொஞ்சம் ஜாலியா என்னது ஐ மீன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ரெடி 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 சாப்பாடு ரெடி எல்லா ஐட்டம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குதே இங்க கூட தான் தேங்க்ஸ் ஏம் ஆ நீ எதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியுது கரெக்ட்டான நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக தானே ஐயோ கரெக்ட்டா சொல்றீங்க சரியே இங்கே இருந்தவர் கவனிச்சுக்க நல்லா சாப்பிடுவேன் நான் வரேன் ஏ அவ்வளவுதானா இல்லையே நிறைய இருக்கு உனக்கு வேணும்ன்ற விஸ்கி பிராண்டி இருக்கு கோனியா கிராம் இருக்கு இங்கிலீஷ் படம் விசிடில இருக்கு போட்டு பாரு வேற என்ன வேணும் ஐ வாண்ட் லைவ் ஷோ எல்லா ஷோஸும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கண்ணம்மா ஷூ நோ மோ பிஹேவிங் லைக் திஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் அதர்ஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் திஸ் இஸ் நாட் அ கல்ச்சர் சீ யூ பை ஏய் ஏய் கண்ணம்மா ஏ இப்படி பேசி போறாங்க பாருங்க எங்க நீங்க அந்த மாதிரி பேசுங்க பார்க்கல ப்ளடி ஃபூல் Do you have any sense? Before entering any room, you have to knock the door and come in, man. Fool of an ass, stupid idiot, nonsense. Fool of nonsense, stupid idiot. Abdina? Ada, yedutu kodu nartham. Tamil rendu vaartha thana. English la ivlo vaartha pesuruma. Adha ulagam pura pesuranga polu irudhe. Amma yedutu kodukura. And the bottle la eduthu vaiya. Seringa fool of the nonsense, stupid idiot. Edhu? Illa, adha kondu vandu vekkiren. Abdina English la sonna. Enna murikringa? Oh, English adukku vera? Konja nidanama dhaan kattukonu. Illa, adha ice ponnuma. Podiya. போடு என் தலையில கொண்டு போடு நல்ல வேலைக்காரங்களை வச்சிருக்காங்க வீட்டுல மாப்பிள்ள இவ்வளவு கோவப்படுறாரு சூப்பர் மா இன்னைக்கு சமையல் ரொம்ப சூப்பர் எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு என்ன பண்றது எல்லாம் ஓ ராசி உனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்குது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா நான் என்ன சமதம் எல்லாமே ராஜாவை கட்டிக்கோங்கிறேன் நாளைக்கு அவங்க அப்பா வராரு பேசி பாருங்க எல்லாம் உனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு எனக்கு பிடிக்கல என்னத்த சாப்பிடுறீங்க வயசு புள்ள எலும்புல எப்படி கடிச்சு துப்பணும் வெளிநாட்டுல போய் அப்படி என்னதான் கத்துட்டு வந்தாங்களோ ஃபுல் ஆஃப் தி நான்சென்ஸ் சூப்பர் இடியட் அது குடுங்கன்னு சொன்ன சாப்பிட்டு பிறகு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா யோ கோனியாக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அடிப்பாங்க கூடியா முடியாது சாப்பிட்ட பிறகு டாக்டர் கொடுத்த மருந்து தான் சாப்பிடணும் இந்த மருந்து எல்லாம் சாப்பிடக்கூடாது சரி உடம்புல ரொம்ப வலிக்குது கொஞ்சம் கை கால் பிடிச்சி விடுறியா நம்ம மாப்பிள்ளை பிடிச்சி விடாம வேற யாருக்கு பிடிச்சி விடுறது பிடிச்சி விட்டா போச்சு போயிடும் எனக்கு ஜுரம் அத்தையோட சொல்றாதீங்க கண்டுபிடி திட்டிடுவாங்க அவங்க திட்டினா கூட பரவாயில்லைங்க ஜுரத்துக்காக ஒரு கட்
சைத்து கொடுப்பாங்க பாருங்க அத விடுங்க ஃபுல்லா அந்த நான்சன்ஸ் சூப்பர் இடிட்டீமா என்னது இல்லையா இந்த சாமான தூக்கி வண்டில வைக்கிட்டமா இங்கிலீஷ்ல கேட்டா அதுக்கு இதா இங்கிலீஷா என்ன மாப்ள தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட உங்களுக்கு தெரியலையா ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சீங்க யா வெவ்வேறு டீச்சரா ஆம்பளைக்கு ஒரு மாதிரி பொம்பளைக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு நீங்க திடீர்னு நிச்சயார்த்தம் இன்னைக்கே வச்சுக்கலான்னு சொன்னதால பெருசா ஒண்ணு ஏற்பாடு பண்ண முடியாம போயிடுச்சு அதனால என்ன கல்யாணத்து பிரமாதமா நடத்திடுங்க ஸ்டேட்டஸ் குறையாம காபியில சூடா இருக்குல்ல நல்லா சூடா தான் இருக்கு என்ன சூடா இருக்கு என்னது காபி விட உன் கை சூடா இருக்கே உடம்பு சரியில்லையா அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன் அத்தை கிட்ட தானே போ போட்டு கொடுத்துறேன் ஏயா போட்டு கொடுக்கிறது தவிர உனக்கு வேற வேலையா கிடையாதா அத தவிர வேற என்ன வேலை ஒருத்தர பத்தி போட்டு கொடுத்து பழகிட்டேன்னு வையே அந்த சுகமே வேற பொண்ணு சைடு வசதி எல்லாம் இப்படி நமக்கு ஈக்குவலா இருக்கும்ல நம்மள விட அதிகம்ப்பா நம்ம ஸ்டேட்டஸ் கொண்ணும் குறைச்சல இருக்காதுல்ல டெஃபினட்டா இல்ல போலாவது நான்சன்ஸ் சூப்பர் இடியட் ஷிஷோ என்ன அப்படி பாக்குறீங்க உங்க பையனை தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட உங்களுக்கு தெரியலையா நல்ல நேரம் போயிட்டு இருக்கு தட்டி எடுத்து கொடுங்கன்னு சொன்ன இங்கிலீஷ்ல குட் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா நான் தான் ஒரு கிண்டலுக்காக இவனுக்கு தப்பு தப்பா இங்கிலீஷ் கத்து கொடுத்தேன் நீங்க தட்ட மாத்திக்கோங்கப்பா ஐயா நீங்க தான் ஃபுல்லா நான் தான் சூப்பர் இடியட் இருடா யார் இல்ல என்ன என்ன சொல்லுதி நீங்க ஒன்னும் படிக்கலையா யார் சொன்னது நிறைய படிச்சிருக்கேன் ஆ தெரியுது பைதரியா என்ன சண்முகம் அவ்வளவு வசரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூலிகை படிச்சிட்டு இருக்கேன் இங்க இறங்கி வாங்க என்ன சண்முகம் ஒண்ணு இல்ல அப்ப நான் வரேன் கிண்டல் பண்ணாதீங்க பைதரியா எனக்கு ஜுரம் அந்த பச்சக்களை லேகி வச்சிருப்பீங்கல அத கொடுங்க கையிலே வச்சிட்டு இருப்பேன் என்னப்பா ஜுரம் இப்படி அடிக்குது மத்தவங்க வேற மாதிரி அடிக்கும் கிண்டல் பண்ணாத சண்முகம் ஜுரம் நெருப்பா கொதிக்குது வீட்டுக்கு வா மறந்துற ஐயோ என்னால உடனே கீழ வர முடியாது ரெண்டு பேரும் உட்கார்ந்திருப்போம் உட்காருங்க ரொம்ப டயர்டா இருக்கா அப்ப நீ இங்கேயே இரு நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் வைத்தியா அந்த இனிப்பா இருக்குமே லேகியம் அதை கொண்டு வாங்க அந்த கச்சப்பா இருக்கிறத கொண்டு வந்துடாதீங்க முடியாது நீ விளையாடு வரால் கிடைக்கல உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுறது நீ தானே என்ன கட்டிக்கு போறவன் ஒரே ஒருத்தர் தான் நிஜமா என்ன பிடிக்கல தெரியாது உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் ஆனா உன்ன தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்காது நீ என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் நாயே இருக்கணும் இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி நடிக்கிறார் ஏமா சண்முகம் இருந்தானே பாத்தியா சண்முகம் தானே இதோ என்னமா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் ஆமா போர் அடிக்குதா அதான் நீச்சல் ஜொரோனி என்ன மருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டு தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பாத்தியாமா டேய் மேல வாடா ஜன்னிக்கு நீ சாக போறேன் சண்முகத்துக்கு ஜொரமா ஆமாமா உடம்பு நெருப்பா கோச்சிட்டு இருக்கு யாராவது ஐஸ் வச்சா ஜுரம் குறையும்னு சொல்லிருப்பாங்க அதான் ஐஸ் தண்ணியில் குளிக்கலாம் லூசு பையன் ஏய் மேல வாடா வைத்தியா அந்த மருந்து என்கிட்ட கொடுங்க நான் நாளை திட்டி திட்டி கொடுத்துறேன் இத மூணு வேளை சாப்பிட சொல்லுமா இவனை அவங்க அத்தை கிட்ட கொண்டு போய் விடுமா அவங்க நாளை திட்டி திட்டினா தான் திருந்துவான் இவெல்லாம் ஒரு மருந்து எங்க விட்டா
இந்த பரம்பரை சொத்துக்கு இதோ போறானே இவன் தான் சொந்தக்காரன். இந்த சகு பொம்பளைங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயிட்ட உண்டை கொடுத்துரு. ஏ நீங்க வாங்க மாட்டீங்களாக்கும்? நான் போய் ஒரு பொம்பளைங்கிட்ட வாங்கிட்டு நீவே குடுன் சொல்றல. ஓ இப்ப மட்டும் வைக்க வந்திரோம். கல்யாண பொண்ணு மாதிரி. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. டேய் ரத்னம் என்னடா இது? நீ சும்மா இருப்பா. இந்தாப்பா இந்த வாசிக்கிறான் நிறுத்துங்க. ஒரு சல்லிக்காசு கூட கிடையாது. என்ன அப்படி முடிக்கிறீங்க? இதோ உங்க குடும்ப வக்கீல் அவரே கேளுங்க. அது ஏதோ வாய்த்தவர் சொல்லிட்டேன். ஏய் நீ ஏன்டா பயப்படுற? சொத்து யார் பேர்ல இருக்குன்னு தைரியமா சொல்றான். டேய் நீ என்ன கோவப்படுற? சரி நான் கோவப்படாம கேக்குறேன் சொல்லுங்க. சொல்லுங்க. பெரியவர் சாகரத்துக்கு முன்னாடியே எல்லா சொத்தையும் தம் மகன் வைத்த புள்ள சண்முகம் பேர்லயே உயிரெழுதி வச்சிட்டாரு. சண்முகம் பேர்ல சொத்து இருக்கிறது தெரிஞ்சா நீங்க அவனை கொன்னிருவீங்க அந்த மாதிரி எழுத சொன்னாங்க. தெரிஞ்சு போச்சு இல்ல? ஒண்ணுமே இல்லாத இடத்துல நான் எப்படி பொண்ணு எடுக்க முடியும்? எனக்கும் கல்யாண வயசுல ரெண்டு பொண்ணு இருக்கு,
புள்ள கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதுமா? ஏய் ஏன்டி இருக்கற வாடி, ஏய் எந்திரிப்பா. ஐயோ என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு, சொத்து எல்லாம் பொண்ணு பேர்ல இருக்குதுன்னு தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்க? இப்ப மட்டும் என்ன சொத்து போற அத்தை பொண்ணு பேர்ல தான் இருக்குது. அத்தை நீங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? சொத்து என் பேர்ல இருந்தானே, ஐயா பேர்ல இருந்தானே, உங்க பேர்ல இருந்தானே, உங்க பொண்ணு பேர்ல இருந்தானே? ஓகேலையா, நாலு வெற்றி பேர் கொடுங்க, எங்க கை நாடு வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுட்டு போறேன். சொத்து போற உடனே அத்தை பொண்ணு பேர் எழுதுங்க. இதை போய் பெருசுபடுத்திக்கிட்டு வக்கீலியா பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஐயோ இந்த பத்திரம் எல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கே இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் போது இந்த பத்திரத்துல உடனே கையெழுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நான் அப்படி ஒண்ணும் மோசமான இல்லப்பா. இந்தாமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனவரையில் உட்காருமா. ஆசீர்வாதம் பண்ணும் எப்போ நல்லா இருப்பீங்க நேரம் மனவர்கள் உட்காருங்க. கண்ணம்மா எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் இப்ப வேணாம் தோணுது. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு வச்சுக்கா. என்னமோ உன் சொத்துக்கு ஆசைப்பட்டதா நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ நினைச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? போன வாரம் எனக்கு கை கால் அமைக்க விட்டவன் அவன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வேலைக்காரனா தான் தெரியறான். அவன் காலை தொட்டு கும்பிட்டு வரேன்னா எனக்கு அது பிடிக்கல. என்னமோ என் செருப்புக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். சொத்தை கொடுத்தான் இன்னைக்கு அவன் காலில் விழுறியே, நாளைக்கு எவனாவது? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு நல்லாவே தெரியும், எல்லாரும் மல்டி மில்லியனர்ஸ். அவங்க இதை விட பெருசா ஏதாவது கொடுத்தா என் கவன விழுவியா? எங்க அப்பா சொத்தை பத்தி கேட்டாருன்னா அது அவர் ஸ்டேட்டஸை பார்த்துருக்காரு. அப்படியே உங்ககிட்ட எந்த சொத்தும் இல்லைனாலும் நான் உங்கள்கிட்ட தாலி கட்டிப்பேன். எங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனசளவில் கூட ஒரு சுத்தமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் தமிழ்நாட்டு பொண்ணை செலக்ட் பண்ணேன். உன் கூட நான் ஜாலியாக இருக்கணும்னு எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன், பட் ஃபாரின்ல படிச்சிருந்தோம், நீ எதுக்குமே இடம் தரல. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை நீ சமைச்சிருந்தனா அன்னைக்கே நான் உன கை கழுவிட்டு போயிருப்பேன். இப்போ கூட உன் மேலே எனக்கு கோவம் தானே தவிர நான் உன்னை வெறுக்கல. இந்த கல்யாணம்லாம் சும்மா சம்பிரதாயம் தானே கண்ணம்மா. நாம ரெண்டு பேரும் ஃபாரின்ல படித்தவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போகாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துருவோமே. ஓகே, டேக் இட் ஈஸிடா, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். டேய் என்னடா இது, நான் தான் அவசரப்பட்டேன்னா நீயும்? அப்பா இவன் நேத்து வரைக்கும் வேலைக்காரனா இருந்தவன், இவன் போட்ட பிச்சையில நீங்க வேணா சந்தோஷப்படலாம், ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். இது உங்க லைஃப் இல்ல, ஏன் லைஃப். ஐம் சாரி ஃபோக்ஸ். மாப்ள மாப்ள சொல்றது கேளுங்க. மாப்ள மாப்ள சினிமா வாழ்க்கை வீணாயிரும். மாப்ள 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 இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த அத்தை உயிரை விட்டுருவாங்க. மாப்ள மாப்ள நான் சொல்றது கேளுங்க. மாப்ள மாப்ள அவங்க என் காலில் விழுந்துருக்கா கோச்சிட்டு போறீங்களா? நாமளும் உங்க காலில் விழுந்துரு. மாப்ள மாப்ள காலை சொல்லிட்டு கேட்கறேன். மாப்ள நான் சொல்றது கேளுங்க. மாப்ள மாப்ள போதும் மாடி, இப்ப சந்தோஷமா? சொத்து போறான் பேர்ல சொல்லி நீ என்ன ஏமாத்தல? உன் பொண்ணை ஏமாத்திட்ட, வாழ்க்கையை அழிச்சிட்ட. இது கிராமம், கல்யாணம் போச்சு விஷயம் நெருப்பு மாதிரி ஊரெல்லாம் பரவிடும். மாணவர் வரைக்கும் வந்து தாலை கட்டின பொண்ணை இனி எவனையும் காட்டுவான்? வெளிநாட்டில் படித்தவன எந்திரிச்சு போயிட்டான். அழு, நல்லா முட்டிட்டு உன் பொண்ணை பார்த்து பார்த்து அழு. அதான் அவனுக்கு தண்டனை. எக்கடா கட்டு போங்க. ஐயா ஐயா வாங்கியா வாங்கியா, நான் மாப்பிள்ள எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், அவர் போயிட்டாருயா. நீங்கள் வந்தீங்கன்னா அவரை சம்மதிக்க வச்சு கூட்டு வந்தலையா? ஐயா நான் சொல்றது கேளுங்கயா, அவர் போயிட்டாருனா நம்ம பொண்ணை யாரையா கட்டிக்குவா? ஐயா இங்கே நின்றுட்டு இருந்தா அப்படியா? வாங்கியா வாங்கியா வாங்க ஐயா, நான் சொல்றது கேளுங்கயா. ஐயா வாங்கியா என் மக கழுத்துல நீதான் பா தாலி கட்டணும். யார் கழுத்துல யார் தாலி? பொறுமையா இருங்க. நான் எப்படி உங்க பொண்டாட்டி மூலமா சொத்து இல்லைன்னு முடிவாய் போச்சு. இப்ப உங்க பொண்ணு மூலமா சொத்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் கெடுக்கிறீங்களே. சமூகம் ஒத்துக்கிட்டான பெரிய விஷயம். ஒரு வேலைக்காரன் இருக்கட்டும், அதை விட அவன் சொந்தக்காரன், அதை விட முக்கியம் இப்ப அவன் சொத்துக்காரன்.
பத்திரத்துல என்ன எழுதி இருக்கு அத தோத்துக்குவேன் சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுங்க அப்பாடா இன்னியோட அந்த பொம்பளை வசம் விட்டுச்சுடா வடிவே யோ என்னைய என்னத்துல புட்டி தெரியுமா எங்க ஊருக்கு போறியா இல்ல நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம் நீயும் நானுமா ஊரை விட்டு போய் அதோ தெரிது பார் நிலா அந்த நிலா சாட்சியா வெச்சி உன் கழுத்துல நான் மூணு முடிச்சு போட போறேன் மூணு என்னடா 3000 கூட போடு ஆனா என்ன பிரயோஜனம் அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம் இல்லடா அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஆம்பள அமாவாசை நீ பொம்பளை அமாவாசை ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம் பௌர்ணமி ஆகாது பயர்தான்டா ஆகும் அப்படி எல்லாம் ஆகாது ஏய் என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிட்டுறியா ஆமா ஏய் என்னனாலும் பரவாயில்லை இந்த ஊரே ஏத்தாலும் பரவாயில்லை உன்னை நான் தூக்கிட்டு போகாம விட மாட்டேன் ஐயோ 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 அடையாளத்துக்காகத்தான் அப்படியே பாவாடு தாவணியோட கழுத மேல ஏத்தி விடுமா கழுத செத்துட்டு போட்டோம் யாரு யாரைய கழுத மேல ஏத்துறது வாடா சாவகாசம் வந்து சொல்ல சட்டம் பேசுறியா நீ எந்திரச்சு வந்தா நான் விவரமா தான் இருப்பா யோ ஊரு விட்டு ஓடி போக நினைச்சது ரெண்டு பேர் இவன் கையில பொட்டி இருக்குது என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா பொட்டி வச்சு புடிச்சான பையன் என்ன ஆவடியப்பா அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளத்தலையா அவளுக்கு 3 வயசா இருக்கும்போது ஆரம்பிக்கலையா விளையாடணும் திரும்ப கபடி விளையாடிட்டு இருந்தான் இனி எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கேயே விட்டு நான் போயிட்டேன் அம்மா இல்ல நான் சின்னம்மா பாரு 3 வயசுல நடந்த சம்பவத்தை எவ்வளவு ஞாபகமா சொல்றா ராத்திரி பூரா என் தங்கச்சி காணோம் ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் போய் பார்த்தா கபடிக்காக நான் போட்ட கோட்டை தாண்டாம என் தங்கச்சி அங்கேயே நின்றுட்டு இருந்தா இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது விளையாட்டுக்காக நான் போட்ட கோட்டையே தாண்டாத என் தங்கச்சி வாழ்க்கையில நான் போட்ட கோட்டை தாண்டிடுவாளா தேகப்பா பெரிய குடும்பம்டா ராஜ குடும்பம் என்னைய பெரிய பிரமாதம் 4 நாள் கேப்ல ஒரு சம்பவம் நடந்தது ஐயோ பாத்தியாமா ஊர் சனமே ஓடி போயிருச்சு ஆனா உன்னால முடியல பாத்தியா அதாமா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம் பாசம் இல்ல முகரையும் இல்ல எறுமான மாதிரி காலமத்துக்குதா எப்படி ஓட முடியும் எல்லா கால அம்மா சுத்தி சுத்தி வந்தீஹ சுட்டு விரலால் சுட்டீஹ ஐயோ என்ன நம்மத்து போஹ கரெக்டா கண்ணே கரெக்ட் இப்படிதான் கண்ணு இருக்கணும் அதான் நான் உன வெளிநாட்டு காமிச்சு படிக்க வச்சேன் எங்க படிக்காத வேலைக்கார பையல உங்க அம்மா கட்டி வச்சுட்டாலும் கண்ண கசிக்கிட்டு இருப்பேன்னு வந்தேன் நல்ல வேலை நீ உங்க அம்மா மாதிரி பட்டிக்காடா இல்லாம என்ன மாதிரி புத்தாலியா இருந்தியா சபாஷ்டா இந்தாடா என்னப்பா இது வெத்து பத்திரம்டா கண்ணு இதே மாதிரி சந்தோஷமா உள்ள போய் அவனை தாஜா பண்ணி இந்த பத்திரத்துல கைநாட்ட வாங்கிட்டேன்னு போய் அப்புறம் நான் வெளியே போறான்னு துரத்தி அமைச்சிட்டு உன் இஷ்டம் போல வாழ்க்கை அமைச்சிக்கலாம்ல இந்தாடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணு அனுப்புறப்ப ஆசீர்வாதம் செஞ்சு 16 பேத்துக்கான வாழ்த்தி அனுப்புவாங்க இப்படி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வான்னு அனுப்புற முத அப்பா நீதான் ஒருத்தர் என் மனசுல இருக்கும்போது இன்னொருத்தர் எனக்கு தாலி கட்ட வந்தாரே அவருக்கு நான் கழுத்து நீட்டினது அவர் பணத்துக்காக இல்ல அவர் குணத்துக்காக
அம்மாவோட எத்தனை வருஷமா நீ சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா சொத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இப்பதான் பா தெரிஞ்சது. இவ்ளோ சொத்து அவர்தான் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் என் பேர்ல எழுதணும்னு வந்தாரே, அவரே ஒரு பெரிய சொத்துப்பா. அவரே எனக்கு கடிச்ச அப்புறம் இது எதுக்கு? அது குப்பை, அதனால மூலையில போட்டேன். நாளைக்கே தூக்கி வெளில போடுவாங்க. ஆனா உங்க மூலையில நீங்க நிறைய குப்பைங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் தூக்கி வெளில போடுங்க. அசிங்கமா இருக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கே. அப்பா நான் என்ன மாத்திக்கிட்டேன், நீங்களும் உங்களை மாத்திக்கங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இப்ப புடவை மாத்திரம் கொஞ்சம் வெளில போறீங்களா? என்னமா இது? நீ மனசு கலங்க கூடாதா? நீ மாமா என் கழுத்துல தாலி கட்டினாரு, மறுபடியும் என்ன? இப்பதாம்மா என் மனசு நிறைஞ்சிருக்கு. அது வளர்த்த பாசத்துக்காக மாமா உனக்கு கொடுத்த கிஃப்ட். பெத்த பாசத்துக்காக சீக்கிரம் நானும் ஒரு கிஃப்ட் கொடுத்துறேன். நினைச்சேன் இப்படிதான் எழுந்து நிப்பீங்கன்னு. மிஸ்டர் பிஎம் என்ன திடீர்னு பிஎம் கூப்பிட்டு பாக்குறீங்களா? ஏழை மாமாவா இருந்தப்ப ஏம்னு கூப்பிட்டேன், இப்பதான் பணக்கார மாமாவா ஆயிட்டீங்களா, அதான் பிஎம்னு கூப்பிடுறேன். பால குடிங்க. வணங்க. நினைச்சேன் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. சரி கழக பார்த்து நில்லுங்க. நமஸ்காரம். ஐயோ நீங்க கல்யாண மண்டபத்துல என் கால் விழுந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஐயோ அது தாலி கட்டறதுக்கு முன்னாடி. இது ஃபர்ஸ்ட் நைட். இல்ல வணங்க. என்ன ஃபர்ஸ்ட் நைட் வேணாம்ன்றீங்களா? நினைச்சேன் நீங்க இப்படிதான் தடுமாறுவீங்கன்னு. சரி வாங்க வந்து படுங்க. இல்லங்க நீங்க படுங்க, எனக்கு தூக்கம் வரல. எப்படி தூக்கம் வரும்? ஒரு பரிசுத்தமானவன் தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்க என்ன கிடைச்சிட்டீங்க. நீங்களும் அப்படி நினைக்கலாம் இல்ல? ஆஃப் கோர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர மனசாரி நினைச்சேன். அது உங்க மனசுல குறுக்குறுக்குமே. சோ நான் சுத்தமானவன் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓகேயா? இப்ப தூக்கம் வருமே, வந்து படுங்க வாங்க. எப்படி பேம் படுக்க முடியும்? நேத்து வரைக்கும் என்ன எஜமானி எஜமானி நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு வந்து பக்கத்துல படுக்கணும்னா முடியுமா? பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணு என் பக்கத்துல படுக்க வேணாம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டதும் அதை இப்ப கலைச்சு விடுறதும் நீங்க தெய்வமா மதிக்கிறீங்களே உங்க அத்தை, அவங்க மனசை சந்தோஷப்படுத்ததான். நான் உங்க மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் இந்த பெட்ல எனக்கு இடம் கிடையாது. அது வரைக்கும் நான் கீழே படிக்கிறேன். ஓகே? ஐயோ நீங்க எதுக்கு கீழே படுக்கறீங்க? சீக்கிரம் உங்க மனசுல இடம் பிடிக்க வேணாம். அதுக்குதான் நினைச்சேன் நீங்களும் கீழேதான் படிப்பீங்கன்னு. குட் நைட். மயமான எதிர்காலம் என் மகளுக்கு தெரிகிறது. ரொம்ப சந்தோஷமா பாடுறீங்க, தண்ணி ஓவரா? ரொம்ப ஓவர். வழக்கமா 100 சாப்பிடுவேன், இன்னைக்கு 400 அதிகமா சாப்பிட்டு இருக்கிறேன். ஏன் சொல்லு? உடம்பு கெட்டு போறதுக்கு. இல்லம்மா இல்ல, சந்தோஷத்துக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் பெரிய இடம், அவன் தப்பு தப்பு. அவரு பெரிய இடம் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த சந்தோஷத்துக்கு 100. அவங்க அத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு, அந்த சந்தோஷத்துக்கு 100. தினம் தினம் நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது என் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருப்பேன். இப்ப தைரியமா அனுப்பலாம் பாரு, அந்த சந்தோஷத்துக்கு 100. மனசுக்குள்ளார அவரை நினைச்சிட்டு இருந்தாலும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீயே உன் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொன்னீங்க, அந்த சந்தோஷத்துக்கு 100. ஆக மொத்தம் 400 அதிகமா அடிச்சிருக்கிறேன். நாளையில இருந்து வழக்கமா அடிக்கிற 100 விட ஒரே ஒரு 100 தான் அதிகமா அடிக்க போறேன். அந்த 100 சந்தோஷத்துக்கு இல்லம்மா, கவலைக்கு. இன்னொரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமேங்கிற கவலைதான் அது. என்னப்பா படுத்துட்டீங்க, சாப்பிடல? என் வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. நீ இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டியாமா? உங்களுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன். போ போ போய் சாப்பிடு போ. உன்னை பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு நீ சைனிங் அடிக்கணும், சைனிங். நல்லா சாப்பிடு. குழம்பு ரசம் பொரியல் எல்லாத்தையும் வச்சு வயிறு நிறைய சாப்பிடு. இனிமேல் தாமா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுது, பிரகாசமா இருக்கு. உனக்கு
வீட்டு தப்பிச்சு ஓடலாம் மாத்தா, இப்படி உலக்கே போட்டு மடக்கிறாங்க. வேஷம் மட்டும் போடாம இருந்தா மூஞ்ச மட்டும் பேத்திருப்பாங்க. இப்ப மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் பேத்திருக்கிறாங்களே, இது வேறையா? ஏண்டி தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க? நலுங்கு நடக்குது, நலுங்கு பாட்டு யாராவது பாடுக்கா? நான் பாடுங்க பாருங்க. ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனால் கடன் வாங்கி சீர் நடத்துறையா? ஒரு நல்ல பாட்டு பாடுங்களே. நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுமா? தங்கச்சி, நீ எதுக்காக அழுகிறன்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சுதானே? என்னங்கன்னு சொன்ன? அதே முகம். முரளி, முத்தையா, அப்புறம் பத்மினி, ருக்மணி, ருக்கு, மனோகர், கந்தசாமி, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே கலாட்டா. என்ன நெஞ்சு நிறைய சாப்பிட வச்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதான் முடியாம வாந்தி. அங்கேயே நான் எடுத்திருப்பேன். அதனால யாருக்குமே தெரியாம இருக்குன்னு இந்த நாலு சுபத்துக்குள்ள வந்து வாந்தி எடுத்தேன். இல்ல ஆமாப்பா. ஆமா, அவன் கூட விளையாண்டவங்க எல்லாத்து பேரையும் சொன்னேன், ஆனா சண்முகத்து பேர் சொல்லியே. நீ வாந்தி எடுத்ததுக்கு அவன் தான் காரணமா? சொல்லுமா, நான் அப்ப இது கூடவா புரிஞ்சுக்க முடியாது. சும்மா வாந்தி எடுத்ததுக்கு யாரும் அழுக மாட்டாங்கம்மா, அவன் தானே? தெரியும் எனக்கு.
வாழ்க்கையே தெரியும். விளையாட்டு பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி விளையாண்டு வந்திருக்கிறியம்மா. அதுவும் அவ்வளவு பெரிய இடத்துல. நம்ம ஜாதிக்காரர்கள அவங்க வீட்டுக்குள்ளாரியே விடாத பரம்பரை. கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கிறதுக்காக படுக்கையற வரைக்கும் போயிட்டு வந்துட்டியம்மா. இது தெரிஞ்ச நம்ம இந்த ஊருக்குள்ளாரியே இருக்க விட மாட்டாங்களாம்மா. அது போட்டு இனி உன் வாழ்க்கை எப்படிமா சந்தோஷமா இருக்க போகுது? அவருக்கு வேற கல்யாணம் ஆகி போச்சு, அந்த பொண்ணு கூட நீ எப்படிமா போராட முடியும்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி சகோ? வாமா நம்ம வீட்டுக்கு போயலாம். ஏமா, அன்னைக்கு என்ன அம்மா அம்மான்னு விளையாட்டா கூப்பிட்டேன், அதே நிஜம் நினைச்சுக்க. உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், வந்துருமா. எனக்கு எங்க அப்பா தான் வேணும், எனக்கு எல்லாமே அவரு தான். எனக்கு அம்மா வேண்டாம், அவர் இல்லைனாலும் அவர் வாழ்ந்து இந்த இடத்தை விட்டு என்னால் வர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, அழாத. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் மறந்துட்டு அவளா தானாவே வந்துடு. வா வா. எங்க போயிருப்பா? சௌத்ரா, 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 நில்லு. எங்க எங்க போற? கவலைப்படாதயா, நானும் எங்க அப்பா மாதிரி புள்ளை அனாதையை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த ஊரை மட்டும்தான் விட்டுட்டு போறேன். என்ன உளற? நீ எதுக்காக ஊரை விட்டு போனோம்? நான் இருக்கேன்ல, அதான் அத்தை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்களே, வர வேண்டியதானே? வர வர அப்படியே ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, அதை கேட்கதான் உன்னை தேடி வந்தேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா, வெட்டி கொடு. நான் இந்த ஊருக்குள்ள இருந்தாலே நீ மாட்டிக்குவேன், வீட்டுக்கே கூப்பிடுறிய. எப்படி மாட்டிக்குவேன்? நமக்குள்ள பழகுனது ஊருக்கு எப்படி தெரியும்? நமக்குள்ள பழகுனது இப்போ எனக்குள்ள வளர்த்தியா. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் எங்க அப்பா உயிரை விட்டாரு, நானும் உயிரை விட்டுருப்பேன். உயிரை சாகடிக்க எனக்கு மனசு வரலையா, அதை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல நான் இருந்து அது என்னைக்காவது உங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த உயிருக்கு ஆபத்தியா? என்ன போக விடு. இல்ல, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எது நடந்தாலும் பரவாயில்ல, வா. அத்தை கலப்பை என்னைய புரியாத மாதிரி பேசுற. நின்னு போன உங்க பொண்ணோட கல்யாணம் உன் மூலமா நடந்ததுனால அவங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்திருக்கு. இப்ப உங்க பொண்ணோட வாழ்க்கை முழுசா போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அது உன்னால பாழாகுதுன்னா அவங்க உயிரோட இருப்பாங்களா ஐயா? உன்னை விட்டுட்டு போக முடியாது, வீட்டுக்கும் வர மாட்டேன்ற. என்னதான் பண்ண சொல்ற? நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்தவளேனா நானே அதுல பங்கு போட்டுக்க நினைப்பேனா? உன் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலும் நீ கொடுத்த உயிரோட வயசு போற சந்தோஷமா இருப்பேன். நீ வீட்டுக்கு போயா, உனக்காக அங்க ரெண்டு உயிர் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. இத பாரு, உன்னை விட எனக்கு சொத்து முக்கியம் இல்ல. யாரையும் நோக்கடிக்க வேணாம், சாகடிக்க வேணாம், ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம். வா, சொல்லுங்க. கேளு, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. நீ இந்த ஊரை விட்டு போனாலும் அந்த கலங்கத்தை இங்கே தானே விட்டு போறீங்க. அது மட்டும் உன் அத்தையை வாழ வச்சிருமா, இல்ல உங்க பொண்ணத்தான் வாழா வெட்டி ஆக்காம விட்டுருமா? அது வந்துன கேட்டப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆனா விட்டு கொடுக்காம பேசுனீங்களே, அதை முழுசா நான் கேட்டேன். நீங்க விட்டு கொடுத்த என்னப்பா பிரயோஜனம்? அந்த ஆண்டவன் இந்த பொண்ணு வயசுல ஒட்ட வச்சிட்டானே, என்ன பண்ண போறீங்க? பயப்படாதீங்கப்பா, சத்தியமா இதை நான் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னேன்னா அப்புறம் மனுஷ ஜென்மத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம போயிருப்பா. இப்போதைக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு இந்த ஊரை விட்டோ இந்த உலகத்தை விட்டோ போறதுதான் நல்லது.
ஐயோ அப்படி நம்ம ஊருக்குள்ள சொல்லி வச்சிருவோம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தோட்டத்து வீட்டுல யாருக்கு தெரியாம தனியா இருக்கட்டும். என் மக மாதிரி நான் பாத்துக்கிற சண்முகம் யாருமே வரமாட்டாங்கப்பா. நான் மட்டும் தான் தனியா காவல் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க மாமா வருவாரு, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த குழந்தை இதே ஊர்ல ஏன் அதே வீட்டுல நீ வேலைக்காரனா வளர இல்லையா, அந்த மாதிரி வேலைக்காரனோட வேலைக்காரன் வளர்த்து விட்டுருவோம். காலம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிரும். பாருங்க நான் பொறுப்பா சண்முகம். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாப்பா. இந்த சின்ன வயசுல உங்க வாழ்க்கையுமே ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ற மனசு உங்களுக்கு இருக்கும் போது இந்த வயசுல உங்களுக்கு துரோகம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மனசோட எனக்கு இருக்க கூடாதா? என்ன நம்புப்பா கொடுப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு போ, யாராவது பாத்திர போறாங்க. இன்னையில இருந்து இவங்க சம்சாரம் மட்டும் இல்லப்பா, என் மக நான் பாத்துக்கிறேன். ஆமா ஒரு பசுமாடு, அது எப்பவோ குட்டி போட போதா, அதுக்கு இவர் இப்பவே வைத்தியம் பாக்குறாரு. அது கத்தும் போதெல்லாம் நடந்து போயிடுவாரு. பொண்டாட்டி பத்தி கூட கவலைப்படாம வாங்க வந்து படுங்க. பிறக்கும் போது பிறக்கும் குழந்தைங்கள்லாம். அவன் இப்ப மட்டும் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் எல்லாத்து மேலயும் உயிரே வச்சிருப்பான். அதுக்காக நீயே சலிச்சுக்கிற. போ போய் படு. ஐயா இந்த மாட்டு வேலை காட்டு வேலை எல்லாம் காலம்பற பாத்துக்கலாம். இப்ப போய் படுத்துக்கிறீங்களா? சரிங்க. நல்ல புள்ள. எங்க போயிட்டு வரீங்க? மோகெல்லாம் வேத்திருக்கே சொல்லுங்க. என் பழைய கதை உங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணது இல்ல தூக்கம் வராம? சரி அப்படியே தூக்கம் வராம வெளில போனா அம்மா கிட்ட சமாளிக்க தெரியாது. அப்புறம் அம்மா நம்மள நினைச்சு அழுத்தே இருக்கணுமா? இத பாருங்க, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். உங்களுக்கு பொண்டாட்டியதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பெட்ரூம்ல தவிர. ஆனா நீங்க பழசெல்லாம் மறக்கல தெரியுது, அதனால தூக்கம் வராம தவிக்கிறீங்க அதுவும் தெரியுது. இனிமே உங்களுக்கு தூக்கம் வரலன்னா தயவு செஞ்சு வெளியில போய் சுத்தாதீங்க சார். உங்களுக்கு வேணும்னா மொட்டை மாடிக்கு போங்க, இல்லைன்னா இங்கேயே ஒலாத்துங்க. அப்படி பார்த்தா எப்படி? இடம் பார்த்தாதா கட்டில் தூக்கி வெளில போடுவா? படுங்க பிஎம். உலாத்துறாராம் பெருசா, உலாத்து உலாத்துன்னு ஊருக்குள்ள டவுட் வரணும் பாரு. நல்ல வேலை அம்மா பார்த்தாங்க. அப்பா பார்த்திருந்தானே கிண்டி படுப்பு எடுத்து பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் மாட்ட போறமா? போறே இல்ல, போறோம் மாட்ட போறோம். குட் நைட். ஏன்பா ஊரெல்லாம் நல்லா தேடி பாத்தீங்களா? பண்ண பேச்சு அதுக்கு இல்லைங்க. அப்பா செத்த துக்கத்துல மனசு உடைஞ்சு போய் எதை பண்ணிட்டு ஆகட்டும். நமக்கு என்ன, அவன் எவனை எடுத்துட்டு போனாலும் அவன் பார்வை சரியில்லை. ஏன்னா பிறந்த பரப்பு அப்படி. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு வயிற்று தள்ளி நிக்க போற பஞ்சாயத்துல. ஏய் நீ என்ன தவிச்சிட்டு நிக்கிற? உடனே போலையா? உட்காந்து சாப்பிட்டு போறது. அவன் எப்ப உங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுருக்கான்? நின்றுட்டு சாப்பிட்டு சொல்லு. ஓ ஓனர் இல்ல, நின்றுட்டு சாப்பிட்டா நீ கோச்சுக்குவ. கொஞ்சம் இருங்க சார், நான் சாப்பிட்டு போயிடுறேன். நேரண்டா டே. அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு தோட்டத்துக்கு? அத மட்டும் தானே நான் இன்னும் பாக்கல. புருஷனோட சொத்தெல்லாம் பொண்டாட்டி தானே பாத்துக்கணும். கிண்டல பாத்தியா? ஏமா நாங்க பாத்துக்க மாட்டோமா? எங்க. சரி சரி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போமா. தெரியுதா நான் இப்பல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடதே இல்ல, டைட்டிங் பாடி மெயின்டெய்ன் பண்ணல. யோ நீ என்ன எங்க இருக்க? தோட்டத்துல இருப்பேன்னு நினைச்ச. ஐயா வரச்சுனா இருக்குமா? ஓ சரி சரி சாவியே கொடு. அந்த வீட அப்பமே திறந்தமா இருக்கும். அப்ப யாருமே இருக்க மாட்டாங்களா? ஐயோ அங்க யாருமே இல்லீங்கமா. அஷோ இளநீர் சாப்பிடணும்னு நினைச்சேன். நான் வேணா வரட்டுங்களாமா? வேணா வேணா, கூப்பிட்டா யாராவது வந்துட்டு போறாங்க. இது என்ன சிட்டியா? கூப்பிட்டா கூட காண்டு காம் போறதுக்கு. பொண்டாட்டி தோட்டத்துக்கு போறேன்றாலே எனக்கா இல்லைனாலும் அத்தைக்காவது நானும் கூட வரேன்னு சொல்லலாம்ல. அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு, நான் உனக்கு கோயில் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ தான் தோட்டத்துக்கு போகணும்னு சொல்ல. நான் தோட்டத்துக்குலாம் போல. அம்மா நான் கோயில் போயிட்டு வரேன். என்னமா திடீர்னு மாத்திட்ட? அது வந்து மாமா இல்ல அத்தா பிஎம் தான் கோயில் போலனாரு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ்ல வந்துறேன். இல்ல இல்ல 3 மினிட்ஸ்ல வந்துறேன். முருகா கொஞ்சிருங்க.
நீங்க செருப்போடயே மலை மேல போலாமா? உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தான் மேல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க அங்கேயே விட்டுருங்க. யோ, மனசுல எதுவும் இல்லைன்னா யாருக்குமே சம்பிரதாயத்தோத்துக்கு மனசு வராது. இப்ப என் மனசுல நிறைய இருக்கு, அதெல்லாம் நிறைவேறணும்னு தோன்றப்ப சம்பிரதாயம்லாம் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியும். யோ, கால் சுட்டாலும் பரவாயில்ல, டோக்கன் ஏடியா. ஏன் இப்படி இருக்கிறீங்க? செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்க அன்னைக்கு பேசுனது இருந்து நான் வெத்தல வாக்கு போடுறதையே விட்டுட்டேன், அதுதான் ஈ நெளிச்சு காமிச்சேன். பரவாயில்லையே, என் அட்வைஸ் கேட்டு நிறைய பேர் மாறி இருக்கீங்க. சும்மா எழுச்சுட்டே இருக்காதீங்க, வந்து மந்திரத்தை படிங்க. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அவர் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவரை சந்தோஷமா வச்சுக்கப்பா. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கப்பா. அப்பா, என்னங்க உங்க கால் சொல்லியா? இல்லையே. ஐயோ, என்னதான் உழைச்சாலும் நீங்க என்ன கால இரும்ப கட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னங்க இந்த நேருக்கு மண்டபம்லாம் கட்டி வைப்பாங்களே, அதெல்லாம் இங்க இல்லையா? அப்பா, ஏமா ரொம்ப கோச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் என் கால் மேல வந்து நின்னுக்க. உங்களுக்கு சுடலையா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே சுட்டு சுட்டு காப்பு காய்ச்சி போச்சு. சும்மா நில்லு, கொஞ்ச நேரம் தான், பிளீஸ். தெரியும். என்னங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நம்ம ஊருக்காரங்க யாராவது பாத்துட்டு போறாங்க. இது பார், நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம், அதுவும் இது பெரிய ஆஸ்பத்திரி, இங்க நம்ம ஊருக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. சரி அம்மா, இங்க யார்? சவுந்தலா. இவங்கதான். வாமா. நீங்க யாருங்க? இவங்க புருஷன். அப்படியா, உட்காருங்க, டாக்டர் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க. இறங்க சினிமா, நீங்க சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்க. ஏமா, இந்த மாதிரி வில்லேஜ்ல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடலா? வில்லேஜ்ல ரொம்ப டெவலப் ஆயிச்சுங்க. நீங்க வில்லேஜ்ல இருந்து வெளிநாடு போய் படிச்சு வந்தீங்க இல்ல, அந்த மாதிரி தான் இது. இங்க எல்லா வசதியும் இருக்கு, அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ என்னமோ பெருசா சொன்னியே, அவருக்கு வேலை நிறைய இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வரமாட்டாருன்னு. வாப்பா, வர வர அத்தை விட அத்தை பொண்ணு மேலதான் பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க இங்க உட்காரு. நேத்து நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போனோம் பேசிட்டு இருந்தது கேட்டீங்களா? ஆமா. ஏ, ஓகே ஓகே. ஏங்க சவுந்தலா, வீட்டுக்காரங்க உட்கார்ந்திருந்தாரு எங்க? பாத்ரூம் போயிருந்தேன். ரொம்ப வீக்கா இருக்காங்க, மருந்து எழுதி கொடுக்கறேன், வேலை விளக்கி கொடுங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, அடிக்கடி பாத்ரூம் போயிடாதீங்க. டாக்டர், as I told you, don't tell my mother anything. Yeah, she is very eager to have a grand baby immediately. What to do? I'll try to convince her. Okay. என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்லையாமா. எது ஒண்ணும் இல்லையா? ஐயோ, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா, சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்றாங்க. வரங்க, போயிட்டு வரங்க. டாக்டர் பாக்க போயிருந்த போது அத்தையும் சின்னமா வந்துட்டாங்க. ஐயோ, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? சின்னமாக்கு ஏதோ செக்அப் பண்ணுமா, அதான் கூட்டு வந்திருக்காங்க. நீங்க வர வேணாம், வர வேணாம் சொன்ன கேட்டதானே. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எங்க போயிட்ட? அது பாத்ரூம் போயிருந்தேன். சரி வா. அம்மா, டாக்டர் இங்கிலீஷ்ல என்னமோ ஒண்ணு சொன்னாங்களே. வேற எதுவும் இல்லம்மா, பொண்டாட்டி கூட வரதுக்கு ரொம்ப தான் வெக்கப்படுறான்.
இருக்கா வாமா தள்ளி உட்காரு வா சரி உட்காரு இந்த ஊருக்கு ஒரு சனிய புருஷா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கிளியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில ஒரு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்ட் வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யும்ங்கிறது ஐதீகம். அப்படி பாரு சூப்பர் சீன்ரி இந்த சீந்தான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. இப்போ அது நடக்க போகுதா? அப்படி வெக்கடுறதுமா என்ன சிரிக்க வரானே நான் பாக்குறேன். அம்மா இருக்கறே கொஞ்சம் வாய் வெச்சிட்டே குழந்தை ஒரு சீட் எடு எடுத்து பெரிய வீட்டு குடு குடு யார் பேர் வந்திருக்கு பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ வடிவுக்கு அரிசி இல்லையா? வடிவு வடிவு வடிவுக்கு அரிசி என் தங்கச்சியா? அட பாவிகளா வடிவுக்கு அரிசிக்கு போல என் மேல வாக்கு அரிசி நெளி இருக்கறாமடா. முடியாது இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது. மழை தண்ணி இல்லாம எல்லாரும் நாசமா போகடா நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. என் கண்ணே போனாலும் பரவாயில்லை கூறுகிட்ட குப்பா. நான் துணி இல்லாம அவனமா போனா ஊர்ல மழை வராது. அப்படி பழுக்கு ஜல்லி தான் வரும். கூறுகிட்டவள அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? உன் பேர்ல சீட்டு விழுந்திருக்கா அப்ப திரும்பி உனக்கு அந்த வார்த்தை. அடியே இவளே எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்கள ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? ஆமா என்னடி இத போய் சான்ஸ்க்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போ சொல்றாங்க. வெக்கம் இல்லாம பேசுறவங்க பாரு நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா. பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஐயா நீங்க எல்லாம் இங்க இருங்க. இவள உள்ள கூட்டிட்டு போய் நாலு போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். மாரி என்ன படி வைக்கிறது? நான் மாடா மாரினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள டிரஸ் இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு டிரஸ் இல்லாம ஊர ரெண்டு ரவுண்ட் வர போடியோ. ஒரு ரவுண்ட்ல சைக்கிள்ல ரெண்டு ரவுண்ட் அடிக்கலாம் சாராயத்துல ரெண்டு ரவுண்ட் அடிக்கலாம் அம்மனமா ரெண்டு ரவுண்ட் அடிக்க துணிடி கூர்க்கட்ட திருக்கி சொல்லிட்டே அச்சிச்சி நித்ரி ஊர ரெண்டு ரவுண்ட் அடினு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கறியா? என்னால முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஏய் கிட்ட வராதா உனக்கு நல்லதுல சொன்னா கேளு. என்ன நல்லதுல அது பேசிட்டு இருக்க. ஐய கே வர அவர் மேல இருக்க மேல கை வைக்காத. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா நிஜமா. ஆமாம்மா நிஜமா. என்ன ரெண்டு பொம்பளைங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தாழ் போட்டாங்க? ஆமா புகை வேற வருது பயரா இருக்குமோ? யோ அடுப்பெரியதியா? நான் எதுக்கும் கதவு தட்டி பாத்துட்டு வந்துறேன். டேய் வரா. டேய் ரெண்டு பொம்பளைங்கடா கூட நாலு பேருக்கு கூட்டு போ. சமாளிக்க வேண்டாமா? எங்க போனங்க? இங்க இருக்கு மக்கி உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே. ஏன் பசிக்கல? ஆமா வயசான காலத்துல பசிக்கலன்னு பட்டினி கிடந்தா அப்புறம் சீக்கிரம் போய் சேர வேண்டியதுதான். அதுக்குதான் நேரம் பார்த்துட்டு இருக்க. ஏமா அழற என்னமாச்சு? ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேணான்னு ஏதாவது தள்ளி போட்டிருக்கியா? இல்லையே. உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலையா? என்னமா இது ஃபூல் மாதிரி பேசுற? சரி உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது தகராறா? சீச்சி யார் சொன்னது? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஏண்டி என்கிட்ட போய் சொல்ற? நானும் ஒரு வாரமா பாத்துட்டு தான் இருக்கேன். தினமும் உங்க மெத்த கவர் மடிப்பு கலையாம தான் வந்து வண்ணத்துக்கிட்ட விழுது. அது வந்து அப்படி தனித்தனியா படுக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள என்னடி? ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. மா கண்ணு மா கண்ணு மா கண்ணு மா கண்ணு மா கண்ணு மா கண்ணுமா மா கண்ணு மா கண்ணுமா என்னங்க கூப்பிட்டீங்க? யாரு கேரி? ஆ யாரம்மா
உன கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அந்த பெஷில யார் சலவைக்கு போறது? என்னையும் எந்த வேலையும் செய்ய வேணாம் சொல்லிட்ட, நீயும் எந்த வேலையும் செய்ய வரது எப்படி? நடக்கவே ஆரம்பிக்கலையா? ஐயோ சூப்பர் ஆக்டர் யாரு? ஏமா இதெல்லாம் டாக்டர் இங்கிலீஷ்ல சொன்னாங்களா? ஆமா. பின்ன ஏன் என்கிட்ட சொல்லல? வெக்கமா இருந்ததுமா. எனக்கு வேற புள்ள பிறக்க போறாங்க என் மகன் மூலமா. இந்த பரம்பரைக்கு இந்த சொத்துக்கு ஒரிஜினல் வாரிசு பிறக்க போறாண்டா. இனிமே நான் சாகிற வரைக்கும் என் நேரம் ஏமாத்த முடியாது. என் பேர புள்ள ஒருத்தம் போது எனக்கு. டே டே சண்முகம் இங்க வாடா. என்னங்க ஐயா? இல்லடா நான் மாமன். இனிமே நான் மாமான் கூப்பிடுறேன் மாப்பிள்ள. கல்யாணத்தை கொண்டாட முடியாம போச்சு. சீமந்தை சிறப்பா கொண்டாடலாம்டா. ஏற்பாடு பண்ணுங்க. ஐயே ஏழாவது மாசம் தாங்க சீமந்தை கொண்டாடுவாங்க. ஆட நீ ஒண்ணு பொறுக்க போறது யாரு? என் மகளுக்கு நான் மாசம் மாசம் கொண்டாடுவேன். டேய் மணி ஏற்பாடு பண்ற. தேரோடும் பூமியிலே செல்ல தாயான பூமகளே, எங்க சந்தோஷ பாடலிலே உன்னை கொண்டாடும் நேரமிதே. மணமாலை உறவிலே ஆயக்கண்ணம் வரவிலே ஒரு தாயும் செய்யுமே நலம் கூடி வாழவே. கனவுகள் மடி சந்தோஷ பாடலிலே உன்னை கொண்டாடும் நேரம்.
என்னடா வந்துங்க பொந்துங்க, அந்த நாய் முதல்ல இருந்தே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். வாந்தி வேற எடுக்கா, தாலியை வேற விட்டுடா. இதுக்கு என்ன அர்த்தம்? இவ எவங்கிட்டே போய் கெட்டு போய் வந்திருக்கா? எந்திரிச்சு வாடா. மாமா மாமா, இது என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள மாப்பிள அடியா, ஐயோ ஐயோ, ஏய் மத்தியில கோயில வச்சு கூட பிறந்தவன பார்த்து பேசுற பேச்சா இது? பித்த வந்தியத்துக்கு நீதான் காரணம்னு சொன்ன தப்பா? தனா காலையில காலையில வந்து உங்க அப்படி தீய குடுத்து குடிமா குடிமா குடிமான்னு யாரு கூறுகட்ட? பேச்ச மாத்தாத, உண்மையை சொல்லு. இந்த பழத்தை கடிச்ச அணில் எது? ரொம்ப வாயாய்ப்பு சொல்லுங்க. கூட பிறந்தவங்கிற மரியாதை இல்லாம எழுத்த பேசிட்டு இருக்க உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போற? நீ டேய், ஆமா நான் டேய் தான். டீ வடி உள்ள டேய் வடி வேல. உனக்கு தெரியாத ஒரு உண்மை சொல்ல போற. 4 வயசா இருக்கும்போது நாச்சியார் கோயில் திருவிழால என் தம்பி ஒருத்த காணாம போயிட்டான், உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? ஆமா, அந்த தம்பி வேற யாருமே இல்ல, இவனே தான். முகஜாட அப்படியே இருக்குது. அசமா போறீங்க. உங்க குடும்பத்துல மொத்த எத்தனை பேரை காணாம போனீங்க? பொம்பளையா இருந்தா விட மாட்டீங்க, அப்பளையா இருந்தா விட மாட்டீங்க. ஒளையம்மா, நீ எதுக்கு வாந்தி எடுக்கற? எப்போ அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் தனியே ரூம்ல இருந்தோம்ல, அன்னைக்கு இடியெல்லாம் கூட இடிச்சதே. அந்த இடி வானத்துல மட்டும் இடிக்கல. வாரையம்மா, இதுக்கு தான் வாந்தி எடுத்தாரிய ராஜா. இந்த பழத்தை கடிச்சானில் நீதானா? என்ன யார பார்த்தாலும் பழம் பழம்னு இருக்க, வேற யாராச்சும் புதுசா சொல்ல? தம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல தம்பி, என் தங்கச்சி கல்யாணம் தான் கனவா போயிருச்சு. தம்பி நீ கிடைச்சிருக்க, உன்ற கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டுமே. ஒளையம்மா, மன வரைக்கு வா வா. என் பரம்பரை புட்டி திருட்டு பயணி தானே? என் பொட்டி கொடுத்து இந்த குட்டி கூட்டு போ, அது வரைக்கும் நான் விட மாட்டேன். இந்த பெட்டியானு பாருங்க. ஐயோ, இதேடா டேய், நீ உனக்கு பார்த்தடா? ஐயோ இல்லீங்க, நேத்து கிணத்துல தூர் வாரனாங்கல, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. சரி, கல்யாண பரிசா கொடுக்கலாமே நினைச்சேன். அப்ப என்கிட்ட குடியா? ஏங்க, அப்ப இருந்த பொட்டி பொட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் இருக்க அந்த பொட்டிக்குள்ள? என்ன இப்படி அல்ப சொல்லுமா கேட்ட? பரம்பரை பரம்பரையா எங்க மூதாதையர் சேவ் பண்ண சொத்துல இருந்தால் இருக்கு. அதேதான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எடுத்தா எல்லாரும் முன்னாடி காட்டு. காட்டுங்களா? காட்டணுமா? சரி சரி, நீங்க நாள் நல்லா இருக்கு, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கும் பொட்டி கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு இடம் காட்டு. ஆமா, இதுதான் பரம்பரை வரும்போது எங்க மூதாதையர்ல சேவிங் ஒண்ணு வச்சு சொத்து. நீ பேங்க் சேவிங் நினைச்சிட்டியா? ஆமா, இதை வச்சுதானே பெரிய பெரிய அரண்மனை ஜமீன்தாரெல்லாம் காஷ்மீரா பிடிச்சோம். நானே சேவிங் பண்ணி இந்த பங்களாக்குள்ள வந்து வந்தானே செட்டில் ஆயிட்டேன், நல்லா பண்ணுவேன். வாய்ஸ் போனா என்ன? வாழ்க்கை கிடைச்சதுல கொஞ்சம் அப்படியே இருங்க.
முதல் முதல்ல இப்பதான் நான் உங்களை பின்னாடி இருந்து பாக்குறேன். பின்னாடி என்ன? இங்க இருந்து பாக்குறதுக்கு காணாம போன எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. ஐயோ சகு, ராத்திரி பூரா வழியில துடிச்சிட்டு இருந்தியாமே? ஆமாங்க, ஒண்ணுமே முடியல. சரி வா, டவுன் ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஐயோ வேணாங்க, இப்ப பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? உடனே ஆஸ்பத்திரி கிளம்மா. ராத்திரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு பரவாயில்லையே பரவாயில்ல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைத்தாலும் தெரியா சண்முகம், நேற்று ராத்திரி எல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டதுப்பா. என்னாலயே தாங்க முடியல. ஏன்பா, எப்போ பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே இவ்வளவு வாங்கி கொடுக்குறீங்களே? பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை கைசா? பின்ன உங்க அம்மாவுக்கு கைசு வச்ச அவைய மாத்திட்ட, அப்புறம் உனக்கு ஐஸ் வச்ச நீயும் ஏமாத்திட்ட. பொறக்கறதா நம்மள பொறுக்க விட்டு விடாது பாரு, அதான் இப்பவே ஐஸ். அப்பா அப்பா, தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு போலமே. எதுக்குமா? ஜீப் நிக்குதுல, என் புருஷன் வந்திருக்காரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். எப்போ சின்ன வயசுல வந்தது எள்ளி நவையில சாப்பிடணும்ல? ஆமா ஆமா, நான் கூட சாப்பிடணும்ங்க. திருப்பிடா பரதேசி. ஆ, திருப்பி இருங்க. இந்த பக்கம் இருக்குது பூரா செவல் இல்லம்மா. ஏய், யாரா அந்த ரெண்டு கொலை வெட்டி கொன்ற சொல்றா? போய் வா, போய் வா. என்ன பண்ற? என்ன நினைச்சிருக்க நீ? என்ன நினைச்சிருக்க? ஐயோ மாப்ள, முதலாளி விடுங்க அவனை, விடுங்க அவனை. அவன் ஏய் புந்திரன் பண்ணிரான். என்னப்பா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஆ, தோடத்து எவ்வளவு வருமானம் வருது? ஆ, வர்ச்ச வர்ச்ச ஏதோ கணக்கு காமிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். மாப்ள, மணி அப்படி பட்டவ இல்ல, நல்லவன். ஆமா மாப்ள. என்னது மாப்ள? சண்முகம், உனக்கு வேற ஒண்ணும் தோணலையாப்பா? இமயத்துல இருக்கீயே. ஏய்யா கேளு, நல்லா கேளு. அது உரிமை இல்லையா? இதெல்லாம் அவரோட சொத்து. ஐயோ, யா சொத்துல? எல்லாம் மாமா சொத்து. இது அவரோட பெருந்தன்மை. ஐயோ, அதான் உண்மை. இது எங்க அப்பாவோட ராசி. ஐயோ, என்ன போட்டு குழப்பிட்டு இருக்கேன். அதுக்காக கணக்கு கேட்காம இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ வரதெல்லாம் வேலைக்கோ பொதுக்கோ நினைக்கிறேன். இத பாருங்க, எப்ப உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் வந்ததோ அதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நானே தூக்கி அவர் பொட்டி படிக்கலாம் வெளியே போடுறேன். ஐயோ, நீ எதுக்கு பெட்டி படிக்கலாம் தூக்கி வச்சிட்டு இருக்க? ஓ, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாதுல? ஓகே, அதான் வேற வேற. உங்களுக்கு எந்த சிரமம் வேண்டாம், பொட்டி நானே தூக்கி போடுறேன். டேய், நீங்க வேலைய பாறா, பொட்டி தூக்குற புத்தி போடா. ஏப்பா, ஏ நீங்க என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? தூக்கி போடுங்க அந்த ஆட் பொட்டி எல்லாம் வெளிய. என்ன தூக்கி எறியாம வீட்ல வச்சிருப்பேன்? ஐயோ, என்ன பண்ண போறது இல்லையா? இனிமே நீ தோடத்து வீட்ல இருக்க கூடாது. ஆமா, இது நீங்க வாங்கி தரணும். என்னைக்கு இருந்தாலும் அது எங்களுக்கு ஆபத்து தான். இது அம்மாளுங்க வீட்ல. என்ன இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. சம்பவம் வாங்கி தந்தது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு. எது கூட்டிட்டா? இல்ல எடுத்துக்கிட்டு. எங்கயாவது போயா? போயா? நான் எங்க சண்முகம் போவேன்? என்ன கேட்டா? யாருக்கு தெரியும்? எங்கயாவது போய் தொலை. ஆனா ஒண்ணு, யாருக்கெல்லாம் போடாம எங்கயாவது போய் தொலைஞ்சிரு. போ சொதப்பிட்டே சண்முகம். ஒரு நாள் போல, ஒரு நாள் இருக்காது. ஏன் இருக்காது? இல்லனா ஒரு நாள் விட்டு போற சொந்தமா? நீ வாட்டி காலம் புரந்தி வீட்லயே இருந்து இந்த உப்பையை சாப்பிட்டு இங்கேயே சாகிற சொந்தம் தெரியுமா? அமுக்கு அமுக்கு. வயிற்று இருந்து ரெண்டு இளநீ சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ, மறந்துட்டேனே. நானும் மறந்துட்டேங்க. எனக்கு ஒண்ணு வேணுங்க. சுமாரியா, ஐஸ் வைக்கிறியா? நீங்க நீங்க போங்க, நான் இளநீல வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துறேன். சரி சரி, வாமா. போற நேரத்துல இளநீ வெட்டி குடுக்கறேன், பதனி வெட்டி குடுக்கறேன். சரி, வெட்டி கொடுங்க. உள்ள வந்து உட்காந்துருந்தானா? யா நிலைமை என்ன வருது? என்னங்க இது? நீங்க ரொம்ப மோசங்க. நாம தப்பிக்கிறதுக்காக அவர் மேல திருட்டு பழி போட்டீங்களே, பாவங்க அவரு. அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னே புரியல. அதான் அண்ணா, என்ன மன்னிச்சிருக்கணே. அண்ணா, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு? நான் உண்மையிலேயே திருட்டு போயிதானே. உங்க மாமனாரு பிறக்க போற அவரோட பேர பிள்ளைக்கு பொம்மை வாங்கி வந்து கரெக்டா இந்த வீட்டு வசதி விட்டு போயிட்டாரு. நான் அமைக்கிட்டு வந்துடல. எடுத்துக்கூட எப்படி அழகா இருக்கு. ஆமா, அதுவும் உன்ன மாதிரியே வாய் பேசாதுமா. இந்தாங்க இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரிங்க. எப்ப வேணாலும் இடுப்பொலி வரலாம், வந்த உடனே அவங்களை கூட்டிட்டு வாங்க.
சரிங்க அம்மா வரம் வரேங்க ஏமா கீழ கீழ விழுந்தா சொல்ல கூடாதா நீ வாடி குடி மறச்சிட்டியாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர்மா சொன்னோம் கவலைப்படாதமா நீ கர்ப்பமா இல்லங்கற விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓகே அவங்க கர்ப்பமா இருக்காங்க இது அவங்களுக்கு உபதாரம் மாசம் எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம் எங்கிட்ட ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பேரு சண்முகம் இனிமே நீங்க என்ன தொட்டிங்க நான் இருக்க மாட்டேன் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏய் என்னடா தங்க தொட்டிலோட சத்தம் வந்துட்டு கிறிச்சு கிறிச்சுன்னு என்ன எடுத்துடா சரிங்க ஐயா என்னங்க தங்கத்திலே தொட்டில் பண்ணி வச்சிருக்கீங்க போறங்க போற பேர் குழந்தைமல அவ்வளவு பாசங்களா பாசம் இல்லடா வேஷம் அதான் ரொம்ப காலமா போட்டுருக்கீங்களே டேய் மணி என் ஜாதத்துல என்ன எதுக்கு தெரியுமா சாகர வரைக்கும் நான் தான் முதலாளி அம்மா எவங்கிட்ட கை கட்டி நிக்க மாட்டேனம்மா ஆனா சல்லி பேச என் பேர்ல இருக்காதான் சூப்பர் ஜாதகங்க ஜாதகம் எப்படி நாமளே எழுதிட்டு இருக்கீங்க அந்த கர்மத்தை எவன் என்னடா சொத்து எவன் பேருக்கு வரப்போகுது அவனை இப்போ கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்ல யார் அவன் என்னடா போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா பூரா நல்லா தேடி பாத்தீங்களா நல்லா தேடி பாத்துட்டேன் காப்பீங்க யாருங்க அது எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இதா வெட்டு குத்துனா வருவானுங்க இவன் லம்சம் தோடத்து விட பார்த்து வர சொன்னேன் மாப்பிளைக்கு சந்தேகம் வந்த அப்புறம் நம்ம சும்மா தான் நல்லா இருக்காது இல்ல ஏன்னா ஒரு மணி நம்பணுமே ஏன் மணி ஆமா நீ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட விசுவாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் அது அவருக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ள ஊருக்குள்ள எது நடந்தாலும் மறைக்கா வந்து என்கிட்ட சொல்லிடுவான் போட்டு விடுற புத்தி இவனுக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம தோட்டத்துல மட்டும் என்னதை மறைச்சு வச்சிருக்க போறான் இல்லைங்க ஐயா மறைச்சு வச்சிருக்காங்க ஐயா என்னத்தரா மறைச்சு வச்சிருக்கான் நினைச்சேன் இப்படி என்னைக்காவது ஒரு நாள் வயிற்று தட்டு நிப்பான் நான் அன்னைக்கே சொல்ல உன்ட்ட எதுக்கு அவளை தோட்ட வீட்டுல மறைச்சு வச்ச என்னங்க இவ்வளவு நாள் ஊர்லயே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மறைக்காம சொல்லு யாருக்கு மாமால பார்த்த எப்பயும் அப்படி அசிங்கமா பேசுறீங்க அது என் பொண்ணு மாதிரிங்க பொண்ணுட்டா பாரு அவன் பொண்ணு சரி அப்போ மாப்பிள்ள யாரா ஏய் சொல்றா நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு அது சொல்ல மாட்டேங்குதுங்க பாவ எங்கேயும் போய் ஏமாந்துட்டு வந்து சொல்றது சாமி அது நம்ம வீட்டுல வளர்ந்து பண்ணுங்க நாம தானே ஏதாவது ஒத்தாசி பண்ணணும் நியாயம் தான்டா நாம தான் ஒத்தாசி பண்ணணும் ஆனா நாளைக்கு என்ன பஞ்சாயத்துல வச்சு கேள்வி கேட்பான் ஏன் அவன் தோட்டத்தை மறைச்சு வச்சேன்னு அதுக்கு என்ன சொல்றது அது மட்டும் கேட்பான் இன்னொன்னு கேட்பான் நாக்க பிடிக்கிற மாதிரி உன் வீட்டுல யாருக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஏன்டா இத்தனை நாள் திருட்டுத்தனமா உன் தோட்டத்தை மறைச்சு வச்சேன்னு கேட்பான் அதுக்கு என்ன சொல்றது சொல்றா இனிமே உன்ன கேட்டு பிரயோஜனம் இல்ல ஏண்டி வேலைக்கார நாய எவன் இவன் வச்சுட்டு இருந்தா வேலைக்காரன் ஞாபகத்துக்கு வருது நீ இங்க தானே வேலை செஞ்ச கூட வேலை செஞ்ச யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்களா என்ன தலையாட்டுற யாருமே காரணம் இல்லைன்றியா யாருமே காரணம்லாம் வயிறு எப்படி பெருசாச்சு சொல்ல மாட்டியா ஏய் இது என் குடும்ப பிரச்சனை பேசுறீ அடிக்காதீங்க மாசமா இருக்கிற அவளை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கா ஏமா இவ்வளவு கேக்குறாங்க இல்ல சொல்லுமா தைரியமா சொல்லு நாங்க இருக்கோம் உனக்கு ஏதாவதுன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா யாருன்னு சொல்லு அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கௌரவமா வாழ வைக்கிறோம் இவ்வளவு நேரமா அவட்ட கெஞ்சிட்டு இருக்கியா வாய் திறந்து பேசுறவள பத்தியா சொல்றீங்களா ஏமா இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரிஞ்சா அவர் இவளை கட்டி வச்சிடுவல்ல எனக்கு தெரியும் என் புருஷன் விளையாட்டுல
வாழ்க்கையில முடியல. என்னடி சொல்ற? ஏ சண்முகமா, நான் வளர்த்தவனதுக்கு காரணம் நான் நம்ப மாட்டேன். ஏ சண்முகம் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நான் அவன அப்படி வளர்க்கல. இல்லைன்னு அவர் சொல்ல சொல்ல பாப்போம். நான் வளர்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போச்சுடா. உனக்கு உங்க அப்பா புத்தி தானடா வந்திருக்கு. உனக்கு உங்க அப்பா புத்தி தான் வந்திருக்கு. உங்க அப்பனாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வாழ்க்கை அழிச்சிட்டாரு. ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்ட. அவனும் உன் பொண்ணோட வாழ்க்கை அழிக்கலமா? நீ தான் அவர் வாழ்க்கை அழிச்ச. சின்ன வயசுல இருந்து உன் புருஷனுக்கு பயந்து பயந்து திருட்டுத்தனமா நீயா அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் கொடுத்திய தவிர அவருக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சு கொடுத்தியா இல்ல கேட்டு தெரிஞ்சுகிட்டியா? இல்ல இல்லம்மா, இல்ல. அவருக்கு என்ன பிடிக்கல? இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. பிடிக்காதவளை கட்டிக்கிட்டது அவர் தப்பு இல்ல, கட்ட சொன்ன உன் தப்பு. தாய் மாதிரி வளர்த்தவளாச்சே, நீ காலை தொட்டு கும்பிட்டேன்னு அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. அது அவர் செஞ்ச தப்பு இல்லம்மா, உனக்காக அவர் செஞ்ச தியாகம். அவர் மட்டுமா இதோ நிக்கிறாள் இவ? இவ அவரையும் மிஞ்சிட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் நெஞ்சில சுமந்தவ, ஒரு சந்தர்ப்பத்துல அவரையே சுமந்தவ, இப்ப அவர் குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறவ, அவர் கட்டுற தாலியை மட்டும் நான் சுமக்கணும்னு விட்டு கொடுத்துட்டா. ஏன் தெரியுமா? கல்யாணத்துல அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாம தவிச்சத இவளால பார்க்க முடியல. அதான் தாலி எடுத்து கொடுத்துட்டா. இதுவும் உனக்காக செஞ்ச தியாகம் தாம்மா. அவங்கள விடுமா? என்ன கேட்டியா? உனக்கு விருப்பமான கேக்கல, நானும் சொல்லல. காரணம் நான் செலக்ட் பண்ணதான் என்ன பாதிலேயே விட்டு போயிட்டானே. அம்மா செலக்ஷன் ஆகுது கடைசி வரைக்கும் நினைச்சு நிக்கும் நான் அன்னைக்கு நான் நினைச்சேன். ஆனா அதுவும் இப்படி பாதிலேயே இறந்துடும் இப்பதாம்மா தெரிஞ்சது. இப்படி எல்லா தப்பையும் நம்மளே செஞ்சுட்டு அவங்கள தப்பு சொல்லதுல என்னம்மா நியாயம்? பேசாம தப்பே செய்யாத அவங்கள நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க போலாம். இதெல்லாம் அவரோட சொத்து, அவங்க வாழ வேண்டிய இடம். வாங்க. ஏய், அப்ப என்ன எரிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அம்மா மூலமா சொத்து வரும் நினைச்ச ஆ மண்ணலி போட்ட, உன் மூலமா வரும் நினைச்ச நீ மண்ணலி போட்ட, கடைசியா புல மூலமா வரும் நினைச்சிட்டு இருக்க அதுல மண்ணலி போடலாம்னு பாக்குறியா? இனிமே இந்த அள்ளி போற வேலை எங்கிட்ட ஆகாது. எனக்கு இந்த மண்ணு தான் முக்கியம். அதுல பங்கு போறது இன்னொரு வாரிசா? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நீ எல்லாம் எதுக்கு ஒரு பொம்பளை கட்டிட்ட? பேசாம இந்த சொத்தியை கட்டிட்டு அதை கூட படிக்க வேண்டிதானே? நீ மண்ணு மண்ணு நாசப்படுறியே, இங்க ஒரு மண்ணு கிடையாது. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேனே, அது எல்லாமே போய். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன தொட்டதில்ல, நானும் அதுக்கு வருத்தப்பட்டதில்ல. இது எல்லாமே நானும் அவரும் சேர்ந்து அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நடத்தின நாடகம். எங்க அப்பாக்கு சொத்து தான் முக்கியம். இங்க இருந்து அவர் குழந்தைய கொண்டுடுவாரு. பேசாம இவளை கூப்பிட்டுட்டேங்க, போயிடுங்க. இல்லம்மா, அத்தையும் மாமாவும் எங்கள கோபமா இருக்காங்க. நான் செஞ்ச தப்புக்கு அவங்கள சமாதானப்படுத்தாம நான் கேந்து வர முடியாது. என்னங்க இது பைத்திய கருத்தனமா பாசத்தை வச்சுக்கிட்டு? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. சக்கு கூப்பிட்டுட்டேங்க, போயிடுங்க. என்னடி எல்லாம் சொந்த நியமத்தை பாக்குறீங்களா? மரியாதை விட்டு போயிடு, இல்ல நான் பெத்த பொண்ணோட பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிடுவேன். இந்த குடும்பத்தோட அந்த வாரிசை அம்மா காப்பாத்துட்டாங்க. இந்த வாரிசை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். அது பொறக்கிறது கூட நீ இருக்கிற இந்த நரகத்துல பறக்க கூடாது. வாமா போலாம். ஏய் பேடா, ஏய் தள்ளா பேடா. நான் செஞ்சது தப்புதான், அதுக்காக அவங்களை கொன்னுடாதீங்க. மறுபடியும் இந்த சொத்துக்கு ஒரு கீழ்தாதிக்கு போறத வாரிசு வர மாட்டேன். தள்ளு போக. ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. நானே அழிஞ்சாலும் சரி, அதை அழிச்சா வர மாட்டேன். தள்ளா ஐயா, தள்ளா வழி வரும். அவங்களை காவடிக்க மாட்டேன். குடிங்க அப்ப போங்க, இப்ப துணிங்க. ஐயா வேண்டையா, நீங்க போயிருங்க. அந்த வாரிசு அழிக்காம நீங்க உங்களை அழிச்சிருவேன் போறேன். வேணங்கய்யா, எங்களுக்கு சொத்து எது வேணங்கய்யா? நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எங்களை விட்டுருங்கய்யா. எனது விடுறதா? உன்னை இன்னைக்கு இல்லடா.
சின்ன வயசுல விட்டு கூடாது அன்னைக்கு அழிச்சிருக்கணும் அவங்க இந்த மலை விட்டு எங்க போயிரு முடியறா மணி நீ அந்த பக்கம் போ கபாலே நீ ரெண்டு பேரும் அந்த பக்கம் போடா டேய் எல்லாரும் இங்க தேங்கடா சரி போடா கதா ப்ளீஸ் வேணாம் பா வேணாம் நீ கொலகார ரைடரே போடா அது கீழே போடுறா மரியாதையா குழந்தை கொடுத்துரு முடியாது நான் கொடுக்க மாட்டேன் ஐயா கரும அழிக்காம வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு மரியாதையா குழந்தை கொடுத்துரு முடியாது இந்த குழந்தைய சாடிக்கனா விட மாட்டேன் ஏய் குடுக்கறியா இல்லையா நான் கொடுக்க மாட்டேன் ஏய் சுருடா அவள ஐயோ இதெல்லாம் நம்ம சண்முகம் கை நோட்டு வச்ச வெத்து பத்திரம் இதுல நீங்க என்ன வேணா எழுதலாம் எல்லா சொத்தையும் எடுத்துக்கலாம் இது இன்னைக்கு இல்லங்க இன்னைக்கு நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே என்கிட்ட கொடுத்துட்டான் நான் தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் எல்லா சொத்தையும் வச்சுக்குங்க சந்தோஷமா இருங்க நாங்க இந்த ஊரை விட்ட போறோம் வா சண்முகம் தம்பி நீங்களே இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் என்ன பண்ண போறோம் நாங்க உங்களோடவே வந்துறோம் ஆமாப்பா இவருக்கு சொத்து தான் முக்கியம் நாம இல்ல வாங்க போலாம் நில்றா இப்படி எல்லாரும் என்ன விட்டுட்டு போறா எப்படி இப்ப கடைசி காலத்துல இறக்கணும் ஒரு நாலு பேர் வேணாமா என்ன அனாதி ஆக்கிடாதீங்க நான் பண்ண தப்புக்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ என்ன படிச்சிருக்க மாப்பிள்ள என்ன படிச்சிருக்க என்ன படிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுட என்னங்க மாமா என்ன படிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை
பொறுமை எனக்கு கிடைச்சது. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை கிடைக்க வேண்டாமா? போ. ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க என்ன பண்ற? அது இந்த பூ எல்லாம் அலங்காரம் பண்ண சொன்னாங்களா? பண்ணிட்டே இருந்தேன், டயர்டா இருந்தது, படுத்து தூங்கிட்டேங்க. சரி சரி போ. சரிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்திருந்தேனா என்ன ஆவறது? டிஸ்டர்பன்ஸ். சாரி. அது அது என்னமோ சொல்லுவாங்களே. ஆ, விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப்ங்க. தேங்க் யூ. வரேங்க. தேங்க் யூங்க.